நாசர் சார் 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 சொல்லுங்க சார். எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆமாங்க சார், எல்லாரும் வந்துட்டாங்க சார். இவர் சீஃப் கெஸ்ட் அவர் வந்துட்டாரு, நீச்சல்காரன் லைஸ் ராஜாராமன் அவர் உள்ளதா இருக்காருங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு இந்த 3 days செஷன் நடத்துறதா சொன்னாங்க. ஸோ வெல்கம் டு எவ்ரி ஒன். இந்த விக்கிபீடியாவில் வந்து இட் இஸ் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். மக்களுக்கு வந்து நியூஸ் மட்டும் இல்லை, இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு விக்கிபீடியா மூலமா எல்லாருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே வந்து நம்ம ரிசர்ச்சுக்கு நம்மளுடைய ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தாலும் விக்கிபீடியா யூஸிங் விக்கிபீடியா. ஸோ நான் எப்பயுமே சொல்றதுதான், நம்ம வந்து எப்பயுமே கிரியேட்டரா இருக்கணும், கன்சியூமரா இருக்கக்கூடாது. ஏன்னா கன்சியூமர்ஸுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க யூஸ் பண்றதுக்கு. நம்ம கிரியேட்டரா இருந்தாலும் இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம வந்து சக்சஸா வர முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வந்து நம்ம ஹவு வி கேன் பி கிரியேட்டிவ், ஹவு வி கேன் பி கிரியேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது we are doing several things. அதில் one new initiative is contributing to Wikipedia. அதுவும் தமிழ் ப்ளஸ் எல்லா லாங்குவேஜ்லையுமே விக்கிபீடியா இருக்கு. அண்ட் தமிழில் வந்து வெரி லெஸ் ஆர்டிகல்ஸ் அதர். அண்ட் இப்போ நமக்கு இன்னைக்கு guest who is going to take உங்களுக்கு செஷன் எடுக்கிறவர் வந்து மெயின்லி ஸ்பெஷலைசஸ் இன் தமிழ் விக்கிபீடியா. அண்ட் அவர் வந்து தமிழ் பேஜஸ் விக்கிபீடியா பேஜஸ் டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு எப்படி பண்ணலாம், இதில் ரொம்ப டெக்னிக்கலாகவும் எதுவும் கிடையாது, பேசிக்காக நிறைய இடத்துல இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நம்ம ரிசர்ச் பண்ணி அதை நம்ம இங்கே ஒரு ஆர்டிக்கல் எடிட் பண்ணுறதாலும் சரி, புதுசாக ஒரு டாப்பிக்கை எழுதுனாலும் சரி, எல்லாமே வந்து நமக்கு இட்ஸ் அ வெரி பிக் லேர்னிங் ஜேர்னி. ஸோ விஷ் எவ்ரி ஒன் தி ஸ்டூடெண்ட்ஸ், தி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் விஷ் தெம் அ கிரேட் லேர்னிங் ஜேர்னி இன் திஸ் திங். ராஜாராம் வேற எதாவது ஆட் பண்ணணுமா? பரவாயில்ல சார், கரெக்டாக இருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இது வந்து இந்த செஷனோட இல்லை, வி ஆர் கோயிங் டு ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் இட். இட்ஸ் நாம் வந்து ஏதோ ஒரு செஷன் அட்டன் பண்ணோம், ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண கிடையாது. வி ஆர் கோயிங் டு யூஸ் இட், வி ஆர் கோயிங் டு கிரியேட் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் விக்கிபீடியா, வி ஆர் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு விக்கிபீடியா. நாட் இன் இனிமேல் வந்து நீங்கள் வந்து நாங்கள் விக்கிபீடியா நாங்கள் பார்த்து பண்ணோம்ல, விக்கிபீடியாவில் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. It's a great learning journey and for your career also. நாளைக்கு நீங்கள் விக்கிபீடியா எடிட்டராக இருக்கும்போது இட்ஸ் பிக் ஒரு உங்கள் ரெசியூமாக இருந்தாலும் இல்லை நாளைக்கு எந்த ஒர்க்குக்கு போனாலும் இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் யூ. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் அந்த 3 days மட்டும் இல்லாமல் வில் கண்டினியூஸ்லி ஹேவ் ஒர்க் ஷாப்ஸ் அடுத்தடுத்த லெவல் போகும்போது. ஸோ விஷ் ஆல் த பெஸ்ட். And I thank Rajaraman for coming here and taking this session. Namakaga and he is also doing volunteer da vararu, ellar palagano theriyano abinte. So thank you once again for arranging this session. Thank you. Nandri sir. Thank you sir. Thank you. Aramikalam sir. Yes, I think we are running out of time. And actually, I thought of introducing you with some elaborated way. நான் சொல்லிடுறேன், ஒரு 2 minutes மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ராஜாராமன் அலைஸ் நீச்சல்காரன் அந்த நேம் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். நீச்சல்காரன் அப்படிங்கிறது அவர் அந்த நேமை தான் சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விக்கிமீடியாவினுடைய தன்னார்வலர். ஆக்சுவலாக இவர் வந்து மதுரையில் ஒரு தனியார் கல்லூரியில் படிச்சிருக்காரு. சென்னையில் வந்து அங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி, ஸோ ரொம்ப யங் ஏஜ் அவர் என்ன பண்ணுறாரு, கவிதை எழுதுறதுல வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. கவிதை எழுதி neetsalkaran.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி கவிதைகளெல்லாம் அங்கே வந்து போஸ்ட் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது அது பொதுவாக வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கவிதையை படித்தா நிறைய பேர் வந்து அதில் இருக்கிற பிள்ளையை வந்து முதல்ல சுட்டி காட்டுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல தப்பு எழுதியிருக்கீங்க, இந்த இடத்துல இப்பு போடலை, அந்த இடத்துல கா தப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பொதுவாக நமக்கு குறையை சுட்டி காட்டினாலே நமக்கு இம்மிடியேட்டாக நெகட்டிவ் தாட் வரும். பட் அது அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கு. அப்போது நம்மளே ஏன் வந்து ஒரு ஆப் மாதிரி நான் உருவாக்கக்கூடாது, இந்த மாதிரி எழுத்துக்கள் எழுதும்பொழுது ஏற்படக்கூடிய தமிழ் சொற்கள் ஏற்படக்கூடிய தவறுகளை வந்து நீக்கிறதுக்கு ஒரு செயலி உருவாக்கியிருக்காரு. முதல்ல நாவி அப்படிங்கிற ஒரு செயலி உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வாணி பிழை திருத்தும் செயலி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அது வந்து என்னென்னா ஆங்கில சொற்களை தவிர்த்து சந்தி பிழைன்னு தமிழில் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நோக்கர் செயலின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதாவது பெரிய கட்டுரையிலிருந்து பெரிய பெரிய புக்ஸில் இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டுற மாதிரி உருவாக்கியிருக்காரு. வாணி தொகுப்பகராதி அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு ஆப் உருவாக்கியிருக்காரு. அது என்னென்னா ஒரு வார்த்தைக்கு பல டிக்ஷனரியிலிருந்து மீனிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து தினமணியில் வந்து இவர்கிட்ட பேட்டி ஏற்றிருக்காங்க. ஏன்னா இளைஞர் மணியில் 4/8/2020 அதில் வந்த நியூஸ் தான். ஐ திங்க் இந்த ஒரு சின்ன இதே விஷயமே போதும். ஸோ இவ்வளோ தூரம் தமிழுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடியவருக்கு வந்து 2019 முதலமைச்சருடைய கணினி தமிழ் விருது வாங்கியிருக்காரு முதலமைச்சர் கையால். கனடாவில் வந்து இவருடைய தமிழ் பணியை பாராட்டி வந்து தமிழ் இலக்கிய தோட்டம் என்ற அமைப்பு வந்து சுந்தர ராமசாமி நினைவு விருது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய தமிழ் வெர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லக்கூடிய தமிழ் இணைய கல்விக்கழகம் வந்து இவர் என்ன இப்போ நான் சொன்ன செயலி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அவங்க வந்து அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இவரோட சேர்ந்து வந்து இவருடைய நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து நமக்கு இந்த ஒரு 3 நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. புவனா மீனாட்சி, கிரண், அஸ்வின், கௌரவ், ஜெயந்தா, நிதேஷ் கில், இவங்க எல்லாருமே வந்து அடுத்த கம்மிங் 2 டேஸில் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. So I think I welcome on behalf of our institution principals, respected principals, HODs and our students, those who are viewing through in the Google Meet வந்து லைவ்ல போய்கிட்டு இருக்கு. லைவ்ல வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார் சார்பாகவும் அவரை வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். ஐ திங்க் இட்ஸ் டைம். தேங்க்யூ மிஸ்டர் நீச்சல்காரன். யூ மே ஸ்டார்ட் யுவர் செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல், டைட் ஸ்கெடியூல்ல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு சார் சொன்னாரு. அதுக்கும் போது நன்றி. இன்றைய அமர்வுக்கு நம்ம நேரடியாக உள்ள போயிடலாம். என்னுடைய திரையை பகிர்ந்திருக்கேன். திரை தெரியும் நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு ரீதியாக எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரி விக்கிபீடியாவோ விக்ஷனரி இந்த மாதிரியான திட்டங்கள்ல டவுன் டு டாப் தான் அந்த அப்ரோச் தான் பொதுவாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட் வழியாக தான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹேக்கத்தானுக்கோ இல்லை எடிட்டத்தானுக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஈவெண்ட் இந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமாக டைரக்டர் லெவலில் அந்த டாப் டு பாட்டம் அப்ரோச் இருக்குது. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது ரொம்ப எல்லாருமே ஒரு பெஸ்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கனால வந்து நீங்களும் இதை பெட்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்றியும் டைரக்டருக்கும் ஸ்பெஷல் நன்றியும் சொல்லிக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 3 நாள் செஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். இன்றைக்கும் நாளைக்கும் பொதுவாக இந்த விக்கிபீடியானா என்ன, விக்கிபீடியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் என்ன, பொதுவாக எப்படி மக்கள் பங்களிக்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்றத முதல் 2 நாள் இருக்கும். 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஒரு அமைப்பு ரீதியாக எப்படி வந்து இந்த திட்டங்கள் எப்படி பங்கெடுக்கலாம், எப்படி ஆதரவு தெரிவிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன, இப்போ மாணவர்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து 3ஆவது அமர்வில் நம்ம பார்ப்போம். 3ஆவது நாளில் இதுக்கு குறிப்பாக வந்து வெவ்வேறு மாநிலங்களில், உதாரணத்துக்கு பஞ்சாபி விக்கிபீடியர் வராங்க, பெங்காலி விக்கிபீடியர்கள் வராங்க, மராத்தி, இந்த மாதிரி வெவ்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள்லாம் நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவங்கெல்லாம் வந்து 3ஆவது நாள் நமக்கு அவங்களுடைய அனுபவங்களையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மாடல் இருக்கும். ஒன்று பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக ஓப்பன் சோர்ஸ்னு எடுத்திங்கன்னா கூட கட்டற்ற வெளியில் அதாவது அறிவை பகிரணும், அறிவை வந்து நிறைய பேர் பயன்படுத்தணும், அந்த உரிமம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து கட்டற்ற அப்படின்னு சொல்லுவோம் ஓப்பன் சோர்ஸ். அதில் 2 வகையான மாடல் இருக்கும். ஒன்று பிஸ்னஸ் மாடல், இப்போ மைக்ரோசாஃப்டோ கூகுளோ அவங்களுடைய ப்ராடக்டை வந்து வணிக ரீதியாக கொண்டு போவாங்க. கூடுதலாக அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸை நம்மளும் பயன்படுத்த முடியும், அந்த சோர்ஸ் கூட நமக்கு தெரியும். சில இது தரமாட்டாங்க, சில இது இருக்கும். அது ஒரு மாடல். இன்னொரு மாடல் இருக்கு, அதான் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய மாடல், நான் ப்ராஃபிட்டபிள் மாடல். அந்த மாதிரி மாடல்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் வரும். விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் குறிப்பாக பிடியான்றது நம்ம பொதுவாக அப்படி சொல்லிக்கிறது, ஆனால் வந்து விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் அதே மாதிரி Mozilla Foundation நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஓபன் ஸ்ட்ரீட் மேப் கம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மூன்று தான் வந்து உலகத்திலே லாபம் நோக்கற்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தான் நம்ம பட்டியலில் வரும். அதில் முதன்மையானது இந்த விக்கிமீடியா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஃபவுண்டேஷன்றது வந்து ஒரு அமைப்புன்ற அடிப்படையில் அவங்க வந்து யூஎஸில் பதிவு செஞ்ச ஒரு அமைப்பு. ஆனால் இது எப்படி எங்குது பார்த்தீங்கன்னா இந்த விக்கிமீடியா மூமெண்ட் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த இயக்கம் தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த இயக்கம்னா என்ன, அந்த இயக்கத்துக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்றுனா பார்ப்போம். ஏன் நம்ம வந்து விக்கி மீடியா ஃபவுண்டேஷனை சொல்லாமல் விக்கிமீடியா மூமெண்ட் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ன்றது எது குறிக்குதுன்னா முக்கியமாக வந்து வேல்யூஸ். இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. வெறும் நம்ம விக்கிபீடியா தான் நம்ம பொதுவாக நம்ம பார்ப்போம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் விக்கிபீடியா தான் இருக்கும். ஆனால் விக்கிபீடியா மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டர் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு விக்ஷனரி இருக்குது, விக்கி சோர்ஸ் இருக்குது, விக்கி நியூஸ் இருக்குது, விக்கி டேட்டா இருக்குது, நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த லோகோவில் பார்க்குறது எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜுவாலஜியில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பற்றின ஒரு ப்ராஜெக்ட் தனியாக இருக்குது. யூனிவர்சிட்டி சார்ந்து ஒரு கல்வி புலம் சார்ந்து இருக்கக்கூடிய விக்கி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தனி ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்கள் பியூர்லி ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா டெவலப்பருக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பியூர்லி நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டியோடு சேர்ந்து நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அவுட்ரீச். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதோ மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதோ அதெல்லாம் ஒன்று. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒருவேளை கல்வி நிலையங்கள் இந்த மாதிரி விக்கிபீடியாவோட சேர்ந்துங்கிறப்ப அவங்கெல்லாம் வந்து கூடுதல் மூன்றாம் நபர் ஆர்கனைசேஷனாக வந்து சேருவாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து விக்கிமீடியா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்கு பின்னாடி இந்த நான்குமே இருக்குது. வேல்யூஸ் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா கூட நம்ம விக்கிமீடியா மூமெண்ட் அந்த இந்த URL போய் உங்களுக்கு காட்டுறேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். இது என்ன, நம்ம வந்து ஏதோ ஒரு அமைப்பில் சும்மா ஒரு ஹாபியாக பண்ணுறோமா, இதனால இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் பண்ணுறதை விட தெரிஞ்சு பண்ணுறப்ப என்னென்னா அதோட டெப்த் தெரியும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு முக்கியமானதை மட்டும் தான் இங்கே பட்டியல் போட்டிருக்காங்க. இது போக நிறையா இருக்குது. ஆனால் முக்கியமான வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்ம வந்து சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு அனுமதி இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த அறிவு வந்து எல்லாத்துக்கும் பகிரணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் ஃபார் எவ்ரிவன். இப்போ தொடக்கத்தில் இயக்குனர் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு கிரியேட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான பெரிய பிளாட்ஃபார்ம் இது கொடுக்குது. அதே மாதிரி கம்யூனிட்டி ஷேரிங், ஒரு கம்யூனிட்டியாக ஒரு கூட்டமாக சேர்ந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை பகிர்றப்ப வந்து அந்த மொத்த கம்யூனிட்டி வந்து ஒரு க்ரோ ஆகும், வளரும். அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு வேல்யூஸாக இருக்குது. இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வந்து இந்த வேல்யூஸ் எப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க, எப்படி அது எப்படி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த லைசன்சிங் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ என் கூட இருக்க போனாமினட்சியமாக கூட சொல்லுவாங்க. நம்ம அடுத்த இந்த ப்ராஜெக்ட்ஸில் பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒரு சில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் விக்கிமேனியா அப்படின்ற கான்ஃபரன்ஸ் நடத்தும் உலக அளவில். அதே மாதிரி இந்தியாவில் கூட வந்து விக்கிமேனியான்னு சொல்லி சில ஈவெண்ட்ஸ் நடத்துவோம், ஹேக்கத்தான்ஸ் அவங்க நடத்துவோம், இப்போ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் நடத்துவோம். ஸோ இதே மாதிரி ஒர்க் ஷாப்ஸை வந்து விக்கிபீடியா சார்பாகவே நடத்துவோம். இப்போ தமிழ் விக்கிபீடியாவில் கூட இப்போ ரீசெண்டாக தான் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நடந்துச்சு. இது வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க டேரெக்டாக விக்கிபீடியாவில் தமிழ் விக்கிபீடியாவில் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க சில கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. விக்கிபீடியா ப்ளஸ் விக்ஷனரி, விக்கிசோர்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் விக்கிபீடியா சார்பாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி விக்கிபீடியா ஃபவுண்டேஷன் இவங்க வந்து ரெஜிஸ்டர்டு ஒரு என்டிட்டி. இவங்க தான் வந்து ஒரு அமைப்பு ரீதியான்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் இவங்களுக்குன்னு சில ஊழியர்கள் இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஃபண்டிங் வந்து இப்போ யாராவது டொனேஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ கூகுள் வந்து பெரிய ஸ்பான்சர், விக்கிபீடியாவோடைய மேஜர் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ அந்த மாதிரி இப்போ ஈவன் நீங்களும் நானும் கூட டொனேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டொனேஷன் மூலமாக தான் வந்து இந்த என்டையர் ஃபவுண்டேஷனும் எக்ஸிக்யூட் ஆகுது. இது எல்லாமே வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தானே தவிர இந்த மூமெண்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மூமெண்ட் வந்து எப்படின்னா ஒரு பொதுவான ஒரு 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 இனிஷியேட்டிவை எடுத்து உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து யாரோ நீங்களும் நானும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதாவது இந்த மூமெண்ட் நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். சரி, இதில் குறிப்பாக வந்து இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வியூ கொடுக்கும். பாருங்க, விக்கிமீடியா மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு பார்ட்டு தான். ஃபவுண்டேஷனுக்குள்ளே ட்ரஸ்டி இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, இது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விக்கிமீடியா ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஒரு ஒரு வகையில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்புறம் வந்து விக்கிமீடியா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் விக்கிபீடியாவில் எழுதாமல் கூட படிக்கிறவங்களும் ஒன் ஆஃப் தி ஸ்டாக் ஹோல்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து ரீட் பண்ணுறாங்க, அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த நாலேஜை. ஸோ அவங்களாம் ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை வந்து மியூசியம் வச்சுருக்கீங்க, லைப்ரரி வச்சுருக்கீங்க, உங்களுடைய கண்டென்ட்டை கூட நீங்கள் அந்த மாதிரி இந்த விக்கி மூவ்மெண்ட்டுக்கு வந்து இங்கே டொனேட் பண்ணலாம். ஸோ இங்கே டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கிற நூல்கள்லாம் வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து விக்கி சோர்ஸில் நாங்கள் வந்து ஏற்றிருக்கோம். ஸோ விக்கி சோர்ஸில் வந்து அந்த நூல்கள்லாம் வந்து இப்போ போனால் கூட கிடைக்கும். ஒரு 3000க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்கள், அரிய வகை நூல்கள்லாம் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அப்போ அந்த மாதிரி கூட இன்ஸ்டிடியூஷனலாக கூட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பொதுவாக சில யூசர்ஸ் குரூப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காலேஜ் இருக்குன்னா ஒரு காலேஜுக்குள்ளே கூட ஒரு கிளப் உருவாக்கிக்கலாம். இல்லை வந்து ஒரு கனித்தமிழ் பேரவைன்னு சொல்லி தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, அதே மாதிரி கூட ஒரு அமைப்புகளை நம்ம கூட உருவாக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு ஓவர்வியூ, அந்த மூவ்மெண்ட் எப்படி இயங்குது அப்படின்றது. பட் இதெல்லாம் இருக்கணுமா அப்படின்னா இல்லை, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் கூட விக்கிபீடியாவை லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் வந்து அப்லோட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ப்ளஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். விக்கிபீடியா மட்டும் கிடையாது, வேறு ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இது வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால விக்கிபீடியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். விக்கிபீடியா வந்து அந்த முகவரி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் டேரெக்டாக விக்கிபீடியா போடுறேன். நீங்கள் விக்கிபீடியான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ் வரும். விக்கிபீடியானா முதல் தொடங்கின ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து விக்கிபீடியாவோட ஃப்ரண்ட் பேஜ். இதில் ஒவ்வொரு மொழிக்கு தகுந்த மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்னா நீங்கள் தமிழை தெரிஞ்சுக்கலாம், இங்கே தமிழை தேர்வு செஞ்சுட்டு தமிழ் டேட்டா போய்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக வந்து இதனுடைய முன்னோட்டாக ப்ரிஃபிக்ஸில் வந்து டிஏ போட்டுக்கிங்கன்னா தமிழ் விக்கிபீடியாவுக்கு டேட்டாவோ லேண்ட் ஆகலாம். அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் விக்கிபீடியானா இஎன்னு போட்டிங்கன்னா இங்கிலீஷ் விக்கிபீடியா போயிடும். ஸோ இதான் ஜெனரிக்காக இந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்டொமைன்ஸ். இப்போ இதெல்லாம் இது வந்து இங்கிலீஷ் விக்கிபீடியா. சரி, இப்போ இதுதான் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த விக்கிபீடியா ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இதனுடைய பேஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை ஆர்டிகல் பேஸ்டாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியான்னு எடுத்திங்கன்னா இந்தியான்ற ஒரு டைட்டிலுக்கு கீழே நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுவீங்க. ஒருவேளை இப்போ உங்கள் இன்ஸ்டியூஷன் பேர் இருக்குன்னா இப்போ ஜேகேகே இன்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன் பற்றின ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறேன் ஜேகே இதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டியூஷனை பற்றின ஆர்டிகல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த கட்டுரைகள் இங்கே இருக்குது. பரவாயில்ல, நிறையா கண்டென்ட் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொழி இருக்கும். இப்போ இதில் தான் வந்து அந்த எந்த மொழி அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்க. இப்போ இதில் ஆங்கில பக்கம் இது வந்து இங்கிலீஷ் பேஜ். இதே நீங்கள் தமிழ் பேஜ் போனீங்கன்னா இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது லாங்குவேஜில் பக்கம் இருந்துச்சுன்னா இங்கே காட்டும், இல்லாட்டி காட்டாது. ஒருவேளை உங்களில் யாருக்காவது ஹிந்தி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெலுங்கு தெரிஞ்சிருக்கலாம், மலையாளம் தெரிஞ்சிருந்தனா நீங்கள் அந்த மொழியில் வந்து கூட நீங்கள் அந்த இதே கட்டுரையினுடைய அந்த வடிவம் ஹிந்தி வடிவத்தையோ மலையாள வடிவத்தையோ நீங்கள் தாராளமாக எழுதலாம். இப்போ இந்த மாதிரி தான் வந்து யார் வேணால் எடுத்து தொகுக்கலாம். ஆனால் தொகுக்கிற மாதிரி இருக்கிறப்ப ஒரு ஒருங்கிணைப்புக்காக, ஒரு கோஆர்டினேஷனுக்காக, எப்பயுமே வந்து தனியாக செய்கிறத விட ஒரு கூட்டமாக செய்கிறப்ப, ஒரு குழுவாக செய்கிறப்ப அதுக்கான பலம் அதிகம். அதனால வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து நம்ம சேர்ந்து செயல்படுறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் அனுகூலங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டோட சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. யார் வேணால் எப்போ வேணால் எடுத்து திருத்திக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து விக்கிபீடியா வந்து ஆர்டிகல் பேஸ். அதே மாதிரி வந்து விக்ஷனரி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. விக்ஷனரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்டர்நெட் டிக்ஷனரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆக்சுவலாக வேர்ட்ஸ் தான். ஒரு சொல் எடுத்துட்டிங்கன்னா அந்த சொல்லுடைய விளக்கம் என்ன, அந்த சொல்லை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க, நவுனா வெர்பா, அந்த மாதிரி எந்த வகை அதோட இலக்கிய மேற்கோள்கள் இருந்துச்சுன்னா அதை சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரியாக தான் வந்து இந்த விக்ஷனரி இருக்கும். பொதுவாக வந்து இது வந்து கொஞ்சம் மொழி தெரிஞ்சவங்க இல்லை அதில் ஆர்வம் இருக்கவங்க அதில் பங்கெடுப்பாங்க. இல்லாட்டி பொதுவாகவே புதிய மொழிகளை வந்து நம்ம தமிழுக்கோ அல்லது தமிழை வந்து பிற மொழிகளுக்கோ நம்ம செய்ய முடியும். ஏன்னா அது வந்து இந்த விக்கிபீடியா திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கிடையாது. வெறும் பொறியியல் மாணவர்களுக்கு மட்டும் அல்லது கலை அறிவியல் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்துறை மாணவர்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது. எல்லாமே கலந்துருக்கும். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எதில் அவங்க வந்து அறிவை பயிரணும்னு நினைக்கிறாங்களோ அதை தாராளமாக எடுத்து பண்ணலாம். இப்போ அங்கே விக்ஷனரி இருக்குது. இப்போ விக்ஷனரியிலே வந்து ஏதாவது ஒரு ஆங்கில சொல்ல நீங்கள் போட்டு தெரியலாம், இல்லை தமிழ் சொல்ல எடுத்து போடலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு சொல்ல நான் போடுறேன். இடத்துல உள்ள ஒட்டிட்டு நான் வந்து தேனா பாருங்க. அப்ப ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு அது கொடுக்கும். சரி, இப்போ நீங்க அதை பாக்குறீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபவுண்டேஷனை பத்தி கூடுதல் அது கொஞ்சம் கூடுதல் தகவல் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக தொகு அப்படின்றத சொல்லிக்கிட்டு ஃபவுண்டேஷன் என்பது அரசு சாராத ஒரு அமைப்பு அல்லது அரசு சார்ந்த அமைப்பு, அது சரியான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம். அல்லது உதாரண வாக்கியங்களை கொடுக்கலாம். இப்போ ஃபவுண்டேஷன்ற சொல்ல வச்சு ஒரு உதாரண வாக்கியம் கொடுக்கணும், நீங்க உதாரண வாக்கியத்தை நீங்க தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் எங்கே பயன்படுனா போது, ஒருவேளை வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ் படிக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த அறக்கட்டளை அப்படின்ற ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லை வந்து எப்படி வாக்கியத்தில் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாத பட்சத்துக்கு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதாரணங்கள் வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அறக்கட்டளை அப்படின்றது வந்து ஒரு இந்த வாக்கியத்தில் இந்த மாதிரி தான் வரும், இல்லை இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. ஆக விக்ஷனரின்றது வந்து ஒரு ஒரு சொல் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். அதே மாதிரி விக்ஷனரி மட்டும் இல்லை, அடுத்து விக்கிசோர்ஸ்னு ஒன்று இருக்குது. விக்கிசோர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு லைப்ரரி மாதிரி, டிஜிட்டல் லைப்ரரி. இப்போ நான் முதல் சொன்னேன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஒரு 3000க்கும் மேற்பட்ட நூல்கள் அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றிருக்கோம் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த விக்கிசோர்ஸ் தான் ஏற்றிருக்கோம். இந்த விக்கிசோர்ஸ் அப்படின்னா ஒரு புத்தகத்தினுடைய இணைய வடிவம், அதாவது ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் வந்து இன்டர்நெட்டில் இது வந்து உங்களுக்கு நமக்கு வந்து இது கொடுக்கும். இதோட முகவரி பார்த்தீங்கன்னா விக்கிசோர்ஸ் அப்படின்னு முடியும் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒருவேளை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு புத்தகம், ஈவன் உங்களுடைய புத்தகம் கூட, இப்போ நீங்கள் ஒரு யாராவது சில கூட அவங்களுடைய புத்தகங்களை கூட நீங்கள் பதிப்பிச்சிருக்கலாம். அப்போ அந்த புத்தகத்தை கூட நீங்கள் தாராளமாக விக்கி மூலத்துக்கு கொடுக்கலாம். கொடுத்தா அந்த புத்தகத்தை வந்து மற்றவங்களும் வந்து எளிதில் வந்து படிக்க முடியும், எடுத்து பயன்படுத்திக்க முடியும். இதில் என்ன ஒன்றா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பதிப்புரிமை இல்லாத அப்படின்றது ஒரு குறிப்பாக சொல்கிறோம். ஏன்னா வந்து ஒருவேளை நீங்கள் வந்து விற்பனையில் வச்சு அது வந்து காப்புரிமை இருக்குது, அதாவது காப்பிரைட்டடான புக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து இது வந்து அறிவு பகிரணும்னு நினச்சி தான் நம்ம அந்த புத்தகங்களை கொடுக்குறோம். அந்த மாதிரி புத்தகங்களை நம்ம தவிர்த்திடலாம். ஆக நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப வந்து எந்த மாதிரி புத்தகங்களை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது அப்படின்றத கூட நம்ம அடுத்த அமர்வில் வந்து அந்த லைசன்சிங் அந்த தலைப்பில் வந்து நீங்கள் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு அறிவை பகிரணும், ஒரு நூலை பகிரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த விக்கி மூலத்தில் நீங்கள் கொடுக்கலாம். அந்த நாட்டுடைமையான நூல்கள் அப்படின்றத சொல்லிக்கிறீங்கன்னா நாட்டுடைமையான நூல்கள்லாம் வந்து இங்கே பட்டியலிட்டிருப்பாங்க. இந்த நூல்கள் எல்லாமே வந்து தமிழக அரசினால நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும், டிஜிட்டல் ஃபார்மில் பிடிஎஃபாக இருக்கும். சரி, அதை ஏன் விக்கிசோர்ஸில் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து விக்கிசோர்ஸ் மூலமாக ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டில் இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ ஆர்வலர்கள் இருப்பாங்க. அந்த ஆர்வலர்கள் மூலமாக அந்த டிஜிட்டலைஸ், அதாவது இந்த பிடிஎஃபை வந்து டெக்ஸ்டாக மாற்றுவோம். அதான் வந்து இந்த விக்கிசோர்ஸில் நம்ம ஒரு பொதுவான ஒரு மக்கள் பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நூலை வந்து எடுத்தோடனே டெக்ஸ்டாக மாற்ற முடியாது. எடுத்தோடனே முதல்ல ஸ்கேன் பண்ணணும், படவரடி அதை வந்து ஒரு நூலாக மாற்றணும், மின்னூலாக மாற்றுவோம். அதுக்கப்புறம் தான் எழுத்தாக்கம் பண்ணணும், அந்த எழுத்துக்களை ஒன்றாக பிரித்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கான முழுமையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பை வந்து இந்த விக்கி மூலம் கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு பக்கத்தை எடுத்துக்கிறேன். இப்போ விளையாட்டு உலகம் அப்படின்ற ஒரு நூல் அச்சில் வந்துருச்சு. இப்போ அந்த நூலை என்ன பண்ணுவோம்னா, முதல் எடுத்தோடனே ஸ்கேன் பண்ணுவோம். அது இப்போ நானும் நீங்களும் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு அமைப்பு பொதுவாக ஸ்கேன் பண்ண பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதை அவங்க கூட கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கொடுத்த புத்தகம் தான் இது. இப்போ அங்கே இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு படம், ஒரு இமேஜ். இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம எடுக்க முடியாது, ஆனால் இதை வந்து திருத்தலாம். இப்போ இதான் நோக்கம். இந்த விக்கி மூலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் இந்த நூலை எடுத்து இதில் இருக்க மாதிரி தட்டச்சு செய்வாங்க. இங்கே என்னென்னா இருக்க துறை, மாத, இதழான விளையாட்டு களஞ்சியத்தில் அப்படின்ற சொல் வருது பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் வருது பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே இங்கே தட்டச்சு செய்வாங்க. அதாவது ஒரு இமேஜை டெக்ஸ்டாக மாற்றுறது தான் வந்து பொதுவான மக்கள் பயன்படுது. கூடுதலாக ஒரு நுட்பம் என்ன பயன்படுத்தணும்னா, ஓசிஆர் பயன்படுத்துவோம். அது வந்து கொஞ்சம் எளிதில் வந்து அந்த இமேஜை வந்து டெக்ஸ்டாக மாற்றி கொடுக்கும். பாருங்க, அது டெக்ஸ்டாக மாற்றிடுச்சு. இந்த இடத்துல ஓசிஆர் பட்டன் இருக்கும். இது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற ஒரு அமர்வில் கூட நம்ம தெளிவாக பார்க்கலாம் எப்படி ஓசிஆர் பண்ணுறதுன்னு. ஆனால் அடிப்படையில் என்னென்னா, இதை ஓசிஆர் பண்ணி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 80% எழுத்துக்களை வந்து இது கணிச்சு சொல்லிடும். இதை நம்ம திருத்துறது கொஞ்சம் எளிது. அப்போ அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பக்கங்களையும் வந்து ஓசிஆர் பண்ணி ஒரு ரஃபான ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருவோம். அந்த ரஃபான டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பிங்க் கலராக இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் மெய்ப்பு பார்க்கல, மஞ்சள் நிறம் ஆயிடுச்சுன்னா மெய்ப்பு பார்க்கப்பட்டது அப்படின்ற ஒரு ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலில் எப்போ அந்த புத்தகம் முழுமையாக ஆகுதோ அப்போ அந்த நூலகம், அந்த புத்தகம் வந்து எளிதில் ஒரு பிடிஎஃப் ஆகவோ அல்லது வந்து இபப்பாவோ மொபியாவோ எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். அப்போ அதான் நோக்கம். நம்ம வந்து எழுத்தா மாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே எந்த வகையில் கூட அந்த நூல்களை உருவாக்கி நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ அங்கே நான் முதல் பக்கம் வரேன். முதல் பக்கம் வந்தீங்கன்னா சில நூல்கள் இங்கே காட்சியில் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இனிய எளிய உரை, இந்த மாதிரி சில நூல்கள் இங்கே இருக்கும். கீழே வந்தீங்கன்னா இந்த கம்பன், கவித்திரட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த நூல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நூல் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், மொபி ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி வந்து இபப்ல இருக்கு. அதே மாதிரி வந்து இது இன்னொரு ஆர்டிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கு, பிடிஎஃப் ஃபார்மேட்டில், டாக் ஃபார்மேட்டில், எல்லா வகையான ஃபார்மேட்டுக்கும் இந்த விக்கி மூலமே நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். அப்போ நாம் என்ன செய்யணும், ஒரு மக்களை என்ன செய்வோம்னா, ஒரு புத்தகத்தை டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்வோம், டெக்ஸ்டாக மாற்றுறது. இதுக்கு வந்து பெரிய ஒரு பெரிய பட்டறிவோ பெரிய படிப்போ அப்படி தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு 12வது வகுப்பு இருக்கக்கூடிய தட்டத்தை தெரிஞ்ச ஒருவர் கூட விக்கி சோர்ஸில் தாராளமாக பங்களிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து அரசு கொடுத்த அந்த 3000 நூல்களையும் வந்து தன்னார்வலர்கள் நிறைய பேர் சேர்ந்து அந்த புத்தகங்கள் வந்து மின்னுவாக்கம் செஞ்சு இப்போ இருக்கிற 300 புத்தகங்கள் முடிச்சிட்டோம். 300 புத்தகங்கள் முடிச்சு இப்போ வந்து அதெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மை வந்து நிறைய பேர் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த புள்ளி உரங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தகவல் கிடைக்கும். நிறைய பேர் வந்து தரவிறக்கம் பண்ணி பயன்படுத்திட்டு வராங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இதான் வந்து இந்த விக்கி சோர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கி புக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த விக்கி சோர்ஸ்க்கு விக்கி புக்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, விக்கி சோர்ஸ் அப்படின்றது வந்து ஏற்கனவே அச்சில் வந்த நூலை விநிர்வாக்கம் செய்வது, குறிப்பாக அரிய வகை நூல்கள் தான் ரேர் புக்ஸ் கலெக்ஷன் தான் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வருவோம் இந்த விக்கி சோர்ஸில். விக்கி புக்ஸ்ன்றது வந்து நீங்கள் சொந்தமாக ஒன்று எழுதணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து குறிப்பாக ஹவு டு டூ அப்படின்ற மாதிரியான புத்தகங்கள் தான். ஒரு 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 படைப்பு இலக்கிய மாதிரியான புத்தகங்களை வந்து இப்போதைக்கு அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் கவிதைகளையோ கட்டுரைகளையோ வந்து நேரடியாக எழுத முடியாது. ஆனால் ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட அறிவுபூர்வமான விஷயங்கள், தகவல் பூர்வமான விஷயங்களை தாராளமாக விக்கி புக்ஸில் உருவாக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ மருத்துவம்னு எடுத்திங்கன்னா கைவெளி மருத்துவம் அல்லது வந்து மரபு வழி மருத்துவம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஒரு புத்தகம் எழுதலாம். அப்போ அந்த புத்தகத்தை வந்து கூட்டமாக சேர்ந்தது குழுவாக சேர்ந்து நீங்கள் எழுதலாம். நீங்கள் ஒரு தலைப்பை எழுதியிருப்பீங்க, உடனே வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து அதை கொஞ்சம் இன்னும் மேம்படுத்தி இன்னும் மெருகேற்றுவாங்க. அப்புறம் இலங்கையிலேருந்து இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் மெருகேற்றுவாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கூட ஒரு குழுவாக சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த திட்டங்கள் கொடுக்கும் விக்கி புக்ஸ் அப்படின்றது. நீங்கள் இந்த முகவரியெல்லாம் கூட நீங்கள் நினைவில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த திட்டம் போனாலும் அதனுடைய கீழ் பகுதியில் வந்தீங்கன்னா இங்கே இருக்கும், இது விக்கிபீடியாவுக்கான இணைப்பு, விக்கி செய்தி, விக்ஷனரி, விக்கி நூல், இந்த மாதிரி அந்த இணைப்புகளை நீங்கள் கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து சகோதர திட்டங்கள், சிஸ்டர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். குறிப்பாக இங்கே வந்து 8 கொடுத்துருக்காங்க, 8 ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 8க்கும் மேலே நிறையா இருக்குது. நம்ம வந்து பிரதானமாக இதை தான் நம்ம வந்து மக்கள் அதிகம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றக்கா நான் இதை பற்றி சொல்லிட்டு வரேன். சரி, இது வந்து விக்கி புக்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கி டேட்டா. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 4ம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு பயன்படக்கூடியது. நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் இன்னொருத்தர் படிப்பாங்க அல்லது அவர் கொடுக்குற தகவலை நீங்கள் படிப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி கணினி படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ இந்த காலம் வந்து ரொம்ப தகவல் தொழில்நுட்பம் வளரக்கூடிய காலம். நம்ம எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை இணையத்துக்கு கொண்டு வரோம்னா அது வந்து கணினியும் புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம கொண்டு வருவோம். அப்படி பார்க்கையில் கணினியும் புரிந்து கொள்ளக்கூடியது, அதாவது கணினியும் ஊடாடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் விக்கி டேட்டா. இதில் ஃபுல்லாமே வந்து விக்கி டேட்டாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேராக தான் வந்து தகவல்கள் இருக்கும். அதாவது ஒரு கேள்வி பதில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த விக்கி டேட்டா. இது ரொம்ப சுவாரஸ்யமானது, கூடுதலாக வந்து ரொம்ப பயனுள்ளது. எதிர்காலத்தில் வந்து தானிகளை ரோபோட்ஸோ இல்லை வந்து சாட்பாட்ஸோ உருவாக்குறப்பெல்லாம் வந்து இந்த விக்கி டேட்டாவுடைய தரவுகள் வந்து ரொம்ப பயன்படும். இப்போ இதை பற்றி இன்னொரு உதாரணம் சொல்லிடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொழி சார்ந்து மாறும். இப்போ விக்ஷனரி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒன்று இருக்கும், ஹிந்திக்கு ஒன்று இருக்கும், இங்கிலீஷ்க்கு ஒன்று இருக்கும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாறி இருக்கும். ஆனால் விக்கிடேட்டா வந்து பொதுவானதான். ஏன்னா தரவுன்றது, அந்த டேட்டான்றது வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்ட், அதனால இது பொதுவாகவே எல்லா மொழிக்கும் பொதுவானது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ மதுரை அப்படின்னு ஒரு கொடுக்குறேன் பாருங்க. மதுரை கொடுத்தீங்கன்னா மதுரைன்ற ஒரு ஐட்டம் வரும். ஐட்டம் நீங்கள் தமிழில் உருப்படின்னு சொல்லுவோம். இந்த உருப்படியை பார்த்தீங்கன்னா ஒரு கணினி வந்து இங்கே வருதுன்னா அது கணினிக்கு வந்து இங்கே இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து புரிஞ்சுக்கிறோம். இந்த வகையை புரிஞ்சுக்கிட்டு மதுரை அப்படின்றது வந்து ஒரு மாநகரம், அது வந்து பெருநகரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். கீழே வந்தீங்கன்னா அதனுடைய படிமம், அதனுடைய இமேஜ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோம். நாடு, அந்த மதுரைன்றது என்ன நாடுனா இந்தியா அப்படின்னு கொடுக்குது. கேபிட்டல், எதனுடைய தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பாண்டியருடைய தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் வந்து ஒரு கேள்வி பதில். அது மாதிரி மேப் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோஆர்டினேட்ஸ், அந்த ஆயமுறை இடங்குறி அப்படின்னு கொடுக்குறப்ப அது கரெக்டாக இந்த குறிப்பிட்ட கோஆர்டினேட்ஸை வந்து அது கொடுக்குது. இது மாதிரி ஒரு கேள்வி பதில்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு உருப்படிகளை உருவாக்கலாம், ஒரு ஐட்டத்தை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய கல்வி நிலையத்துக்கும் ஒரு ஐட்டம் இருக்குது, நம்ம அதையும் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்குமான ஒரு பக்கம் வந்து இதில் கட்டாயம் இருக்கும். நீங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம பொதுவாக வந்து விக்கிபீடியா மட்டும் பயன்படுத்திட்டு அப்படியே போயிருப்போம். ஆனால் விக்கிபீடியாவுக்கு தாண்டி இந்த விக்ஷனரி எல்லாமே உருவாயிருக்கும். நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்போ இந்த பக்கத்தில் வந்துட்டு விக்கி டேட்டா ஐட்டம்னு ஒன்று இருக்கும். அதை சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்கம் வந்துருச்சு பாருங்க. இதான் வந்து இந்த குறிப்பிட்ட கல்வி நிலையத்தினுடைய விக்கி டேட்டா, விக்கி தரவு பாருங்க. இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1969 இருக்குது. இது சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம், ஆனா இது தரவு வச்சிருக்குன்னு நான் சொல்றேன். ஒருவேளை தவறா இருக்கு மாத்தணும்னு நினைச்சுன்னா தாராளமா இங்க தொகு கொடுத்துட்டு நீங்க மாத்தலாம். அதே மாதிரி வந்து வேற ஏதாவது தகவல்களோட இந்த இது அது மாறி இருக்கா நீங்க தாராளமா மாத்தலாம். இப்ப இதுதான் வந்து இந்த விக்கி டேட்டா. இந்த விக்கி டேட்டால கூடுதல் சிறப்பு என்னன்னா மற்ற திட்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கும். பாருங்க, விக்கிபீடியால இது தொடர்பாக 2 கட்டுரை இருக்குன்னா ஆங்கிலத்துல இங்க, தமிழ்ல இங்க, வேற மொழிகள்ல இருந்துச்சுன்னா அதை இங்க இணைச்சிருக்கும். ஒருவேளை நாளைக்கு உங்க கல்லூரி சார்பாக ஏதாவது ஒரு விக்கி நூல் வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னா விக்கி நூல் இங்க லிங்க் பண்ணிக்கலாம். விக்கி மூலத்துல புத்தகங்கள் இங்க நன்கொடையா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இங்க கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா திட்டங்களுக்கும், எல்லா தரவுகளுக்கும், இன்னும் சொல்ல போனா மொழிக்கும் கூட அது கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போக வேணாம், ஆனா நீங்க தெரிஞ்சுக்கலாம். லெக்சிம்னு சொல்லி கூட ஒரு திட்டம் இருக்கு. ஒவ்வொரு சொல்லுக்கும் கூட அதுல என்டிமாலஜி அளவுக்கு போய் விளக்கங்களை கொடுக்கறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த விக்கி டேட்டால. இது வந்து ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து இது ஏற்படுத்தக்கூடியது. ஆனா தற்போதைக்கு இப்ப நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தெரிந்த விஷயங்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல போய் தகவல்கள் சரியா இருக்கா தவறா இருந்தா நம்ம மாத்தலாம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா தமிழ் இடைமுகம், இங்க பாருங்க தமிழ் இருக்கும். இது வந்து இடைமுகம் தான், அந்த இன்டர்ஃபேஸ் தான் தமிழ். நீங்க வேணா மாத்திக்கலாம். நீங்க பொதுவா நீங்க முதல் முறையா வர்றப்ப வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிலம்னு இருக்கும், ஆங்கிலமா இருக்கும். பாருங்க இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த ஆங்கிலத்துல, இன்செப்ஷன், எடிட், கண்ட்ரி எல்லாமே ஆங்கிலத்துல இருக்கும். நீங்க இடைமுகத்தை வேணா மாத்திக்கலாம், ஆனா அந்த தளமானது பொதுவான தளம் தான், எல்லா மொழிக்கும் பொதுவானதான். சரி, இதையும் நம்ம வந்து எதிர்காலத்துல வந்து விக்கிபீடியாவோட லிங்க் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடவே எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டில் கூட ஒரு அமைச்சர் பெயர் வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பதவி பெயர் மாறுதுன்னா நம்ம விக்கிடேட்டால வந்து நீங்க மாத்திட்டோம்னா அது அந்த அமைச்சர் பெயர் எங்கெங்கெல்லாம் விக்கிபீடியால கட்டுரைகளை இணைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே மாறிடும். அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் இப்போ சமீபத்தில் மாறுறாங்க, ஆட்சி மாறுது அப்படின்றப்ப அதனுடைய பெயர்களை வந்து நம்ம எல்லா விக்கிபீடியா கட்டுரையிலையும் போய் மாற்ற தேவையில்லை. விக்கிடேட்டால வந்து குறிப்பிட்ட இடத்துல நம்ம மாத்தினாலே போதும். இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. இப்பயும் சில இடங்கள்ல வந்து விக்கிடேட்டாவை விக்கிபீடியாவோட நாங்கள் இணைச்சிக்கிட்டே வரோம். இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். நம்ம இதோட நிறுத்திடலாம். விக்கிடேட்டான்றது தரவுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து விக்கி காமன்ஸ் ஒன்று இருக்கு. விக்கி காமன்ஸ் இதுவரைக்கும் நம்ம பேசுறது எல்லாமே வந்து தரவுகள் அடிப்படையாக தான் இருக்கும். ஒரு டேட்டா, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மா தான் எல்லாமே இருக்கும். ஆனா நாலேஜ் அப்படின்றது வந்து டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, அறிவுன்றது வந்து எழுத்து மட்டும் கிடையாது. ஒலிகோப்பாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு படமாக இருக்கலாம், இந்த மாதிரி மல்டிமீடியா ஃபைல்ஸா கூட இருக்கலாம். அவைகள் எல்லாமே வந்து இந்த காமன்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்காங்க. விக்கி காமன்ஸ் அப்படிங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த திட்டம் பக்கம் வரும். இதுல போய் ஒருவேளை வந்து நீங்க ஏதாவது ஒரு படத்தை, நீங்க எங்கேயோ ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க போய் ஒரு அழகான ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த படத்தை தாராளமாக இதுக்கு டொனேட் பண்ணலாம். அந்த மாதிரி டொனேட் பண்ண படங்கள் தான் இங்க இது எல்லாமே இருக்கு. இந்த விக்கி காமன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து மல்டிமீடியா ஃபைல்களுக்கான ஒரு சேகரிப்பு, ஒரு ஆர்கைவ் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம், ஒரு சேகரிப்பு கிடங்கு. இவைகளும் அதே ஒரு உரிமத்துல தான் இருக்கும், அதே ஒரு பொது உரிமத்துல எல்லாமே பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமத்துல தான் கொடுத்துருப்பாங்க. இமேஜஸா இருக்கலாம், ஆடியோ ஃபைல்ஸா இருக்கலாம், பிடிஎஃபா இருக்கலாம், எல்லா விதமான மீடியா ஃபைல்ஸையும் மல்டிமீடியா ஃபைல்ஸையும் நீங்க ஏத்திக்கலாம். இது நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் தரக்கூடியது. இப்ப நீங்க இதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு போட்டிகள் கூட நடக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு, உலக அளவில் இருக்கக்கூடிய போட்டி. பேண்டமிக்கோ அல்லது ஏதாவது சோசியல் மூவ்மெண்ட்லயோ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்ட்ரகிள்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இங்கே தாராளமாக சமர்ப்பிக்கலாம். பரிசுகளும் உண்டு. இது வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய போட்டி. அதே மாதிரி இந்திய அளவில் நடக்கும், மாநில அளவிலையும் நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பு வழியாக கூட நடக்கும். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். இந்த திட்டங்களில் அப்லோட் பண்ணுறது ரொம்ப எளிது. நீங்கள் இந்த அப்லோடு அப்படியே சொடுக்கி நீங்கள் அதோட முறை ஒரு விசிட் வரும். அது நீங்கள் ஒவ்வொன்றே நீங்கள் நிரப்பினீங்கனாலே ரொம்ப எளிதில் வந்து அந்த படத்தை நீங்கள் ஏற்றிடலாம். அதாக நீங்கள் வந்து அறிவை பகிர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இது இருக்கும். நீங்கள் ஒரு முறை ஏற்றினதுக்கு பிறகு இந்த படத்தை நீங்கள் தாராளமாக நீங்கள் வெளியவும் பயன்படுத்திக்கலாம், விக்கிபீடியாவுக்குள்ளேயே எளிதாக பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப சிக்கல் கிடையாது. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த விக்கி காமன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மல்டிமீடியா ஃபைல்ஸை எளிதில் பகிர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். நம்ம இவ்வளவு இதுகளை ஏத்துறோமே, இவ்வளவு பேர் எழுதுறோமே, இது எதை வேணா எடுத்து எழுதலாமா? நம்ம எங்கேயாவது நம்ம காப்பி பண்ண ஒரு ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கோம், அதை எடுத்து நம்ம அப்படியே இதுல போட்டுடலாமா? எழுத எங்க தாத்தா எழுதுன ஒரு நூல் இருக்கு, அந்த நூலை அப்படியே இதுல கொடுத்துடலாமா? இந்த உரிமங்கள் சார்ந்து உங்களுக்கு சில ஐயங்கள் இருக்கலாம், இல்ல அது கூடுதலாக இந்த மல்டிமீடியா ஃபைல்ஸ் சார்ந்து என்ன மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு ஐயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் குறித்து விளக்க என்னுடன் புவனா வராங்க. புவனா, நீங்க எடுத்துக்கிறீங்களா செஷனை? நன்றி. வணக்கம். நான் புவனா. ஒரு நிமிஷம், சாரி. எல்லாருக்கும் வணக்கம். நான் புவனா. நான் வந்து சேலம்ல இருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு சோஷியோடெக் ரிசர்ச்சராக இருக்கேன். அண்ட் இந்த சேம் டைம் இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மூமெண்ட்ஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் வாலண்டியராக. அண்ட் இதில் எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்டாக ஸ்டார்ட் பண்ணேன், ப்ளஸ் ஹவு டிட் ஐ கெட் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டு கான்ட்ரிபியூட்டிங் இன் டு ஆல் ஆஃப் தீஸ் கம்யூனிட்டிஸ், and also like the background behind it. Sorry, I'll just quickly hop into Neechalkaran sonna mari licenses அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் விக்கியில. ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு ஸ்மால் இது ப்ளஸ் கிளாம் பற்றின ஒரு சின்ன விஷயமும் சொல்லலாம் அப்படின்றது என்னோட அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து காலேஜில் வந்து இருந்தபோது நிறைய ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஷிப்ஸ் அப்படின்றது நிறையா இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் அப்படின்றது வந்து ஒரு வெரி பாப்புலரான ஒரு இதுவாக இருந்துச்சு. இப்போ அது வந்து மொசிலா கேம்பஸ் கிளப்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து என்ரோல் பண்ணும்போது தான் வந்து சரி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட இதான் வந்து மொசிலா ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி விக்கிபீடியாவுக்கு விக்கிமீடியா ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கோ அது மாதிரி ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் இருப்பான். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபயர்ஃபாக்ஸ் ஆர் மொசிலா ப்ராடக்ட்ஸ் பட் தென் இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த மூமெண்ட்ஸ்லாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எப்படி ஒரு வாலண்டியர் ட்ரிவன் ஒரு கம்யூனிட்டியாக வந்து பவர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும் விக்கிமீடியா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு லைக் a huge tree of knowledge. So அதில் வந்து நான் வந்து எந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தரேன், எதை நான் வந்து அப்சார்ப் பண்ணுறேன், எப்படி நான் வந்து அகெயின் ஸோ மோஸ்ட் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எவ்ரி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் பேசிக்லி லேர்ன் அண்ட் ஷேர். ஸோ நம்ம எவ்வளோ கற்றுக்குறோமோ அதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் பகிரணும். அதுதான் வந்து இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லா ஓப்பன் சோர்ஸ்லையும். ஸோ அதனால அப்படிதான் நான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல மூமெண்ட்ஸ்ல எப்படி நான் என்கேஜ் பண்ணலாம், மல்டிபிள் இதுல எப்படி என்கேஜ் பண்ணலாம், எப்படி ஒரு கம்யூனிட்டிஸையும் என்கேஜ் ஐ மீன் ஒரு கம்யூனிட்டிஸ்லையும் அதோட ஸ்ட்ரக்சர் வேறையா இருக்கலாம். பட் அதோட மெயின் அப்ஜெக்டிவ் கோர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேம் லெவல் ஆஃப் இதுதான் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் இதில் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஆட் ஆன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான எனக்கு என்னோட ஆக்சுவல் பேக்ரவுண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். அண்ட் அதனால வந்து எனக்கு நிறையா ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ நான் பண்ணுறது கூட வந்து சோஷியோ டெக் ரிசர்ச், அதாவது சமூகத்தை இது அதாவது சென்டராக வச்சுட்டு லைக் சொசைட்டியை வந்து ஒரு சென்டராக வச்சுட்டு அதுக்கு எப்படி என்ன வகையான டெக்னாலஜி அதுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ ஒரு ஜஸ்ட் நான் ஒரு டூலோ நான் வந்து ஒரு டெக்னாலஜி பண்ணிட்டு போறதை விட என்னோட சொசைட்டிக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து ஒரு சென்சிபிளா பண்ணுறது அப்படின்றதுக்கான ஆராய்ச்சி எல்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸோ இந்த மூமெண்ட்ஸ்ல கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் பிளஸ் ரிசர்ச் அந்த ஒரு நாலேஜ் இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலா வந்து அதை வந்து எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அது வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ விக்கிமீடியால வந்து அந்த ஆட்ஆன்ஸ் அதாவது ஃபயர்ஃபாக்ஸில் உங்களுக்கு ப்ரௌசர் இருக்கும், அந்த ப்ரௌசரில் நிறைய ஆட்ஆன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிராமர்லி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஆட்ஆன்ஸ். ஸோ அந்த ஆட்ஆன்ஸ் இதில் வந்து விக்கிமீடியாவுக்கும் வந்து ஒரு விக்கிமீடியா பேஜில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்ஆன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆட்ஆன்ஸை பற்றி பார்க்கும்போது தான் வந்து எனக்கு வந்து புரிய வந்தது இந்த மாதிரி வந்து விக்கிமீடியா அப்படின்ற ஈவன் கண்டென்ட் ஜென்ரேஷன் கூட வந்து ஒரு கம்யூனிட்டி தான், குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிலேருந்து தான் வந்து அந்த பர்டிகுலர் கான்டென்ட்டும் வருது. ஸோ அந்த அந்த ஒரு கான்டென்ட் கொடுக்கறது வந்து கான்டென்ட் மட்டும் கொடுக்கறது கிடையாது, பட் அதோட அக்கௌண்டபிலிட்டியும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து அதாவது அது எவ்வளோ ட்ரூவாக இருக்கணும் அந்த ஒரு விஷயம், ப்ளஸ் அது வந்து மாடரேட் பண்ணணும். ஒரு விஷயத்த போட்டதுக்கு அப்புறம் அது வந்து நிறைய அட்மின்ஸ் இருப்பாங்க, பேட்ரோலர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வச்சு அது வந்து எவ்வளோ இது வந்து ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். எவ்வளவோ பேர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விக்கிமீடியா வந்து ஒரு பிளாட்ஃபார்மா ட்ரஸ்ட் பண்ணி எதர் கான்டென்ட்டை டொனேட் பண்ணுறதுக்கோ இல்லை கான்டென்ட்டை அதாவது நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான விஷயம். ஏன்னா நிறைய நம்ம ரிசர்ச்லேருந்து ஈவன் இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் COVID updates. So, in the many sensitive விஷயங்கள் வந்து important விஷயங்கள் வந்து இதுல வந்து பகிரும். So, அதனால வந்து இது வந்து ஒரு smooth and effective community driven platform ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய interest plus also I was associated already with all of these free and open source movements nala na vandu Wikimedia la ipo now 2 years ah na vandu contributor ah irunditrukken in various things ah vandu contribute pannitrukken one vandu research vandu na previous ah vandu CISA2K so Neechalkaran sonna mari or particular organization or country liyum vandu ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எதுக்காக அப்படின்னாக்க இந்த வாலண்டியர்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் விக்கிமீடியா ஃபவுண்டேஷன்றது ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் ஸோ அவங்களால ஒரு கண்ட்ரிக்கான நீட்ஸ் அந்தந்த கண்ட்ரியில் இருக்க வாலண்டியர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதனால வந்து அவங்க ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு அஃபிலியேட் மாதிரி வச்சு அவங்க வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி நான் ப்ராஃபிட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி லைக் அசோசியேட் ஆவாங்க அந்த அந்த வகையில் சென்டர் ஃபார் இன்டர்நெட் சொசைட்டி அண்ட் ஆக்சஸ் டு நாலேஜ் ப்ரோக்ராம் அப்படின்றதும் ஒன்று ஸோ அதில் வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணேன் அதில் எப்படின்னாக்கா பிரிட்ஜிங் த ஜெண்டர் கேப் வித் இந்தியன் லாங்குவேஜ் விக்கிமீடியா கம்யூனிட்டிஸ் அப்படின்னு அதோட லிங்க் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரீயா லைக் அது ஒரு லாங்கர் ரிப்போர்ட்ஸ் அதனால நீங்க வந்து கண்டிப்பா யூ ஷுட் டேக் டைம் டு ரீட் இட் ஸோ இதுல வந்து அதாவது மெயின் காமன் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் ஆல் ஆஃப் தீஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ் என்னன்னாக்கா எல்லா கம்யூனிட்டிஸும் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்றவங்க எல்லாம் லைக் டிவர்ஸ் பீப்புள் இருக்காங்க நிறைய இது இருக்காங்க பட் விமென் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து எப்படி அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு எப்படி அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கு இப்போ நான் ஆஸ் அ விமனா நான் வந்து ஒரு இடத்துல கான்ட்ரிபியூட் பண்றேன்னாக்கா அது என்னோட ஒரு சேஃப் ஸ்பேஸா இருக்கா என்னால் அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து என்னால் சஸ்டெயின் பண்ண முடியுதா எவ்வளோ என்னால் ஈஸியாக நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ற நிறையா கேள்விகள் இருக்கு ஸோ விமென் அண்ட் அதர் மார்ஜினலைஸ்ட் ஜெண்டர் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஸோ இவங்கள ஃபோக்கஸ் பண்ணின ஒரு ரிசர்ச் தான் வந்து பிரிட்ஜிங் ஜெண்டர் கேப் ஸோ அது வந்து ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் வே ஐ டுக் மை ஜேர்னி ஆஸ் ஐ ஸ்டார்டட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வித் த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ் அண்ட் அதை தவிர்த்து நான் வந்து இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி சோஷியோ டெக் ரிசர்ச் அண்ட் எவ்ரி திங் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டி இந்த ஆங்கிளில் யோசிக்கிறதுனால தான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எவ்ரி திங் ஸ்டார்ட் டு கம் ஸோ இஃப் யூ பீன் திங்கிங் வாட் இஸ் த ஃபியூச்சர் அண்ட் சம்டைம்ஸ் இட் மே அலைன் ஆர் இட் மே நாட் அலைன் சம்டைம்ஸ் பீப்புள் வந்து விக்கிமீடியாவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ஒரு ஹாபியாக ஒரு பேஷனாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களும் உண்டு ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ டேக் இட் ஸோ வித் ஃபர்தர் நோட் அபவுட் லைசன்ஸ் ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் I'll just share my screen. Okay. So now the first one I mean இப்போ அண்ணா வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொன்னாங்க ஸோ நிறைய விக்கிபீடியால வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஐ மீன் விக்கிமீடியா அப்படின்றது தான் வந்து த மெயின் பிகர் அம்ப்ரெல்லா ஸோ அதுக்கீழே நிறைய ப்ரோக்ராம்ஸ் லைக் விக்கி காமன்ஸ் டேட்டா விக்கிடேட்டா விக்கிபீடியா அப்படின்றதுலாம் நிறையா இருக்கு ஸோ ஒன்றுத்துக்கும் வந்து லைக் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான லைசன்ஸ் இருக்கும் which is a free and open license because it is a free and open source area so it's an open knowledge movement so anala vandu of course vandu ellathulume vandu free and zero license abdi dhaan irukum but in the license pinadi enna vishayangal irukku idu yaar vandu kudukranga idu license yaar set panna mudiyum yaar vandu inda license kudukranga endha edathila vandu ipo na or இப்போ நீச்சற்காரனாவே வந்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு அப்படின்னாக்க அந்த புகைப்படமா நான் வந்து in case என்கிட்ட அந்த புகைப்படம் இருக்கு அப்படினாக்க நான் வந்து அவருக்கு attribution தரணும் இந்த மாதிரி வந்து இந்த particular picture was taken by whom அப்படிங்கற அந்த author license வந்து நான் வந்து அவருக்கு attribute பண்ணணும் சோ இந்த மாதிரி different details இருக்கு இது வந்து Wikimedia Commons அப்படிங்கிறதுல இருந்து உங்களுக்கு சொன்னாக்க புரியும் சோ Wikimedia Commons அப்படிங்கிறது வந்து actually it's like a large media platform மாதிரி so இதுல வந்து நிறைய pictures videos documents pdf so lot of varieties of media வந்து இது ஒரு whole இதுல இருக்கும் so இங்க இருந்து தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க Wikipedia pages so இதுல Wikidata pages எல்லா இடத்துலயும் நீங்க எங்கயாவது pictures பாத்தீங்கன்னாக்க அத கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு Wikimedia Commons பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் so இந்த commentsல இருந்தா வந்து எல்லா type of media வந்து to other wiki platformsக்கு வந்து ஷேர் ஆகும் so இதுல எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது இதுல எப்படி அப்லோட் பண்றது பிக்சர்ஸ் இதெல்லாம் வந்து probably ஒரு டீடைல் செஷன் இன்னொரு டைம் நம்ம பார்க்கலாம் பட் பிஃபோர் தட் இதுல வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க லைசென்ஸ் சோ லைசென்ஸ் அப்படினாக்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட் வெச்சிருக்கேன் அப்படினாக்க சோ தி ஓனர் அந்த ஒரு particular object ஆன ஓட நான்தா சோ இந்த ownership இது வந்து டிஃபைன் பண்றது தான் வந்து ஒரு லைசென்ஸ் சோ இது வந்து யார் கொடுக்க முடியும் அதாவது இந்த விக்கிக்கான லைசென்ஸ் இது ப்ளஸ் நிறைய லைக் குளோபல் லெவல்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து லைசென்ஸ் அப்படி இந்த எஸ்பெஷியலி இந்த டிஜிட்டல் கண்டென்ட்டோட லைசென்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படினாக்க Creative Commons இது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இதுவும் again a community driven organization இவங்களோட லைசென்ஸ் எல்லாம் வந்து நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க CC லைசென்ஸ் ஒண்ணுமே இல்ல கூகுள்ல போய் நீங்க வந்து ஏதாவது ஒரு இமேஜஸை வந்து கிளிக் பண்ணி என்லார்ஜ் பண்ணீங்கனாக்க கீழே வந்து CC லைசென்ஸ் அப்படிங்கிறது வரும் ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சிசி அப்படின்ற லோகோ நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க ஈவன் நீங்க ஒரு படத்தை பாத்தீங்கன்னா கூட ஒரு பிலிம் முன்னாடி அந்த லைசென்ஸ் இது என்னன்னு போட்டிருப்பாங்க ஸோ இந்த லைசென்ஸ் கீழே தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியும் ஸோ அதுல வந்து டைப்ஸ் ஆஃப் லைசென்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு பட் நம்மளுக்கு தேவையானது ஒரு 2-3 தான் அத வந்து நான் ஜஸ்ட் ஒரு glance சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து சிசி பை லைசன்ஸ் இது வெரி பேசிக் லைசன்ஸ் இது எப்படின்னாக்க நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து டிஜிட்டல் அசெட்டா நான் வந்து ஒரு பப்ளிக் டொமைனோ இல்லை நான் வந்து விக்கிமீடியாலையோ ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஓப்பன் அசெட்டா நான் வந்து பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னாக்க that will be considered as CC BY so CC BY அப்படிங்கற ஒரு லைசென்ஸ் நான் வந்து ஒரு டிஜிட்டல் அசெட் கொடுக்கறேன் அப்படினாக்கா அது யார் வேணாலும் எடுத்து ரீக்ரியேட் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அத எப்படி வேணா மாடிஃபை பண்ணி கமர்ஷியலாவும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து CC BY-SA so இது வந்து attribution share alike அப்படினு சொல்வாங்க so இதுல வந்து இதுலயும் வந்து CC BY ஓட சேம் ஃபீச்சர்ஸ் வந்து இதுல வந்து அப்ளை ஆகும் பட் ஒன்லி ஒன் ஸ்மால் கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க எப்போ நான் சிசி பை எஸ்ஏன்னு சொல்லிட்டேனோ அப்போ வந்து என் பேருக்கு நீங்க கிரெடென்ஷியல் கொடுத்து ஆகணும் ஸோ நீங்க ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து என்னோட நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளவரோட பிக்சர் நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளவரோட பிக்சர் நீங்க எடுத்து அதை எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாம் அதை மாடிஃபை பண்ணிட்டு வைக்கும்போது நீங்க வந்து எனக்கு டெஃபினட்டா வந்து attribute பண்ணனும் அந்த பேசிக் ப்ரொஃபைல் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து பேசிக் பிக்சர் அது வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஸோ ஆரிஜின் அந்த சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் வந்து யார் பண்ணது அந்த அதோட ஆத்தர்ஷிப் யார் பண்ணது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்குற மாதிரி இது ஸோ attribution அப்படின்றது வந்து ஒருத்தரோட ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட் வந்து CC BY-ND இது வந்து this can be reused for any work purpose and again இதுவும் கமர்ஷியலாவும் யூஸ் பண்ணலாம் and என்ன ஒரு நான் டெரிவேட்டிவ்ஸ்னாக்க அது வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்முக்கு ரீமாடிஃபை பண்ண முடியாது the same origin la enna irukko adhe da vandu I cannot duplicate it into different forms. Apra non commercial irukku NC non commercial se vandu namakku mostly use agadu. So na adukulla deep ah edum pogala, but mainly vandu non commercials indradhu vandu mostly ad word le theriyum ungalku. So only for non commercial works ku mattum da use panna mudiyum abindra oru attribution adu. So coming to commons, Wikimedia Commons, idula vandu enga vandu na license use pandra abinaka, ipo vandu these are the common, these are the tick panirukangala green la. So these are the popularly used licenses in Wikimedia Commons. So either na vandu I can set the license to CCO abinaka, there's no limit for any kind of I mean attributions தேவை கிடையாது, யார் வேணா ஷேர் பண்ணிக்கலாம், யார் வேணா modify பண்ணிக்கலாம். Then CC BY, so CC BY ல வந்து there are 4 different versions. So ஒரு version like every நம்ம phoneல OS updates எல்லாம் இருக்கு, software updates எல்லாம் இருக்கு இல்லையா. So அதே மாதிரி லைசென்ஸும் வந்து ஒரு டைம் வந்து update ஆயிட்டே இருக்கும். அது எதுனால வந்துனாக்க நிறைய legal terms la vandu nariya policies legalities la vandu maarite varum. So country ku country maarum. So for example certain countries vandu ipo European countries la vandu GDPR abindradhula solluvaanga. So adu vandu edukaga abinaka or private and the privacy issues kaga vandu avanga vandu or mari or idu vandu maathuvaanga. So so அந்த டைம்ல வந்து லைசென்ஸும் வந்து அந்த மாதிரி மாறிட்டு வரும். பிளஸ் இன்னைக்கு இருக்கிறது வந்து நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் அசெட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். லைக் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கு. ஸோ இதில் அப்புறம் ஒரு கண்ட்ரியோட ஐ மீன் ஒன் இஸ் லீகல் அண்ட் அதர் திங் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் யூசர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இதனால வந்து நிறைய வெர்ஷன்ஸ் அப்டேட் இருக்கும். ஸோ பட் ஆனால் எது வந்து காமனான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இந்த சிசி பை, சிசி பை எஸ்ஏ. ஸோ எல்லாத்துக்கும் என்ன மேஜராக என்ன நீங்கள் எந்த வெர்ஷன் உங்களுக்கு அப்ளை ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் தென் இந்த சிசி பை அப்படின்னாக்கா வந்து நான் வந்து ஃப்ரீ டு ஷேர் அண்ட் ஃப்ரீ டு ரீமிக்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். அண்ட் சிசி பை எஸ்ஏ அப்படின்னு வரும்போது நான் கண்டிப்பாக ஒருத்தரை நான் வந்து அட்ரிபியூட் பண்ணணும். ஸோ சிசி பைல வந்து சிசி பைல வந்து என்ன ஒரு இதுனாக்கா இதுலேயும் நான் அட்ரிபியூட் பண்ணணும். பட் என்னன்னாக்கா நான் எப்படி வேணால் லேட்டர் ஐ கேன் மாடிஃபை த செட், எப்படி வேணாலும் நான் வந்து மாற்றிட்டு நான் அட்ரிபியூஷன் பண்ணலாம். பட் சிசி பை எஸ்சியில் வந்து ஷேர் லைக், ஸோ ஷேர் லைக்ல வந்து லிட்டில் கண்டிஷன்ஸ், அதாவது எந்தெந்த என்வாயன்மெண்ட்ல யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல என்னோட இமேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் நான் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் பண்ணலாம் என்னோட ஷேர்ட் அசெட். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த விக்கிமீடியா காமன்ஸ்ல வந்து என்ன எந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னாக்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு பிக்சர் நான் கிளிக் பண்ண நான் வந்து போடுறதுக்கோ இல்லை நான் என்னோட செல்ஃபியை போடுறதுக்கோ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் லைக் செல்ஃப் கேம்பெயினிங்காகவோ நான் வந்து ஆர் எனி கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் ஆர் எனி திங் ஆஃப் திஸ் ஆர். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் த காமன் குட். ஸோ ஒரு பிக்சரில் பார்த்து நான் வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு நாலேஜை பகிர்றேன் அப்படின்னாக்க அதுதான் வந்து காமன்ஸோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஒரு சேஃப் யூர் ஃப்ரம் அ ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னாக்க வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு மியூசியம்ல போயிட்டு ஒரு ஆர்ட் வந்து நீங்க கேப்சர் பண்றீங்க அப்படின்னாக்க வந்து அந்த ஆர்ட்டை வந்து நான் வந்து உலகத்துக்கு நான் வந்து காமிக்கிறேன். இந்த ஆர்ட் வந்து இந்த மியூசியம்ல இருந்து இது வந்து எந்த காலத்தோட பெயிண்டிங், இந்த எந்த காலத்தோட இது, அந்த பெயிண்டிங்கோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதுல யார் இருக்காங்க, என்ன இது பண்ண, யார் அதோட ஆர்டிஸ்ட், எந்த ஜென்ரேஷன்ல அது பண்ணது. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாம் நான் கொடுக்கும்போது ஒரு நாலேஜ் ஷேர் ஆகுது இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் நீடட். in Wikimedia Commons. So mostly major of the images thing Wikimedia Commons அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும். இதுலயே வந்து ta.commons அப்படினு பாத்தீங்கன்னா அதுல வந்து தமிழ்ல சில அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹெடர் வந்து நான் வந்து தமிழ்ல கொடுக்கணும் அப்படினாக்க நீங்க தாராளமாக தமிழ்ல கொடுக்கலாம், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் தமிழ்ல கொடுக்கணும் அப்படினா கொடுக்கலாம். இல்ல சர்டன் இமேजेस ஆல்ரெடி இருக்கும் காமெண்ட்ஸ்ல அத நான் வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து தமிழ்ல இல்லாம இருக்கலாம். சோ அத நீங்க வந்து போயிட்டு கூட தமிழ்ல வந்து மாத்தி வந்து நீங்க வந்து காமிக்கலாம். சோ TA வந்து தான் வந்து தமிழோட இது. ஸோ மேபி லைசன்சிங் இல்லை தமிழில், பட் தென் நீங்கள் மிச்ச இமேஜஸ் வந்து பார்க்குற ஐ மீன் அதர் கான்டென்ட் ஆர் அதர் டீட்டெயில்ஸ் அபவுட் தி இமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தமிழில் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஒரு இமேஜோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஆத்தர் வந்து இவங்க ஸோ அவங்களோட ஓன் ஒர்க்கா இல்லை காப்பீடு ஒர்க்கான்னு ஆர் ஓன் ஒர்க்காக இருந்தாக்க யூ ஹேவ் டு டிஃபைன் ஓன் ஒர்க்கு. இல்லை நான் வந்து இன்னொரு வேற ஒருத்தரோட ஒர்க்கை நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவங்களோட தேவையான அட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ இதில் வந்து சிசி பை எஸ்ஏ 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த சேம் இமேஜை நான் வந்து வேற எங்கேயாவது நான் வந்து ஷேர் பண்ணுறேன், இல்லை இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணுறேன் அப்படின்னாக்க நான் கண்டிப்பாக இந்த இங்கே ஒரு நேம் இருக்குது இல்லையா, இந்த நேமுக்கு நான் வந்து அட்ரிபியூஷன் கொடுத்தே ஆகணும். கொடுத்துட்டு அதை நான் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் இமேஜானுக்கான மெட்டாடேட்டா அப்படின்றது. ஸோ லொக்கேஷன், டேட் கிரியேட் பண்ணது, ஸோ ஃபைல் நேம், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட ஒரு க்ளோசஸ்ட் ஐ மீன் இன்னொரு டாபிக் அப்படின்னாக்கா வந்து ஒரு ஓவர்வியூ ஆஃப் த டாபிக். ஏன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னால ரொம்ப இன் டெப்த் போகல, லைக் ஃபியூ டாபிக்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடான டாபிக்ஸ் மற்றவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றது, ப்ளஸ் இது ஒரு ஓவர்வியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் அப்படின்றதுனால நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாம். ஸோ கேலரிஸ், லைப்ரரிஸ், ஆர்கைவ்ஸ் அண்ட் மியூசியம்ஸ். ஸோ உங்களை யாராவது ஆர்ட் இல்லை ஹிஸ்ட்ரி ஆர் ஆர்கியாலஜி or just anyone who is interested in with that artistic nature or adhaadu number parampariyam, culture, heritage idella vandu preserve pananum abindra or interest irukavanga neenga abindaka kandipa vandu neenga glam wikimedia glam pathi neenga therinjikalam. Idhula vandu pathina vandu all over the world irukka museums, libraries இருக்கிறதுலே பெரிய லைப்ரரிஸ்லேருந்து ஸ்மாலஸ்ட் லைப்ரரி அது வரைக்கும் எல்லாமே இதில் வந்து கேப்சர் ஆகிருக்கும். அந்த லைப்ரரிஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைப்ரரி அதில் இருக்கிற ரெக்கார்டிங்ஸு, ஆர்கைவ்ஸ். ஸோ ஆர்கைவ்ஸ்னுன்றது வந்து ரெக்கார்ட்ஸ். ஸோ நான் அது அதாவது வெரி ஓல்டன் ஏஜ்லேருந்து எடுத்த ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆடியோ கிளிப்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு it's a total hub for preserving a culture. So na Tamil oda kalacharam tradition or heritage na vandu preserve pandra appadinaaka vandu neenga daalamaga glam abindra topic ku nariya works neenga pannalam, plus nariya actually glam vandu yen vandu romba associated with licensing abindinaaka vandu இதுல வந்து நிறைய பேர் வந்து ஆத்தர்ஸ் இல்ல லைப்ரரிஸ் எல்லாம் போகும்போது வந்து சில லைப்ரரிஸ்க்கு வந்து ஓப்பன் ஆத்தென்டிகேஷன் இருக்காது. அதாவது வந்து ஓப்பன் லைசன்சிங் அப்படின்றது சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதாவது அந்த மாதிரியான இடங்கள். ஸோ இது வந்து கிளாம் அவுட்ரீச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாம் அவுட்ரீச்ல வந்து எப்படின்னாக்கா வந்து ஒரு ஆத்தர்ஸோ இல்லை இப்போ ஒரு ஆத்தர் உயிரோட இல்லை அப்படின்னாக்கா வந்து அந்த ஆத்தர்ஸோட பிளட் லைனேஜ்லேருந்து வரவங்க கிட்ட போயிட்டு அவங்க புக்ஸ் ஏதாவது இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா அதை எப்படி வந்து ஓப்பன் லைசன்ஸில் வந்து மாற்றி பப்ளிஷ் பண்ணலாம், libraries illa museums la vandu sila nariya museums nammaloda ஊர்ல வந்து நிறைய மியூசியம்ஸ் இருக்கும். அந்த மியூசியம்ஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியணும் அப்படினாக்க வந்து ஒரு ஓபன் லைசென்சிங் பிளாட்ஃபார்ம்ல போட்டாக்க வேர்ல்ட்ல இருக்க நிறைய பேருக்கு தெரியும். சோ இத பத்தினா வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான் வந்து கிளாம் அவுட்ரீச் அப்படினு. இது வந்து அதாவது யூரோப்பியன் நேஷன்ஸ்ல வந்து இது வந்து ரொம்ப ஐ மீன் ஸ்பாட்லைட் டாபிக் மாதிரி. ஏன்னா வந்து more of like in the culture and heritage and the preserving systems வந்து ரொம்ப அங்க வந்து நிறைய இருக்கும். இதே வந்து இந்தியால வந்து இப்போ ரீசன்ட்டா நிறைய நான் வந்து மீடியம்ஸ் இது வந்து பார்த்துட்டு இருக்கேன். இதை பத்தின அவுட்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஸ்டெப்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இங்க ஆர்கியாலஜி இதெல்லாமும் நம்மளுக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. இப்போ கீழடி இதுல இருந்து தான் நம்ம தமிழ் கல்ச்சர் நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளும் நிறைய ப்ரெசன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாக்க இப்போ வந்து நாங்கள் ஹேக் ஃபார் ஓப்பன் கிளாம் அப்படின்றது வந்து நாங்கள் இப்போ நடத்திட்டு இருக்கோம். இது வந்து நாங்க வந்து ஆக்சுவலா வந்து செப்டம்பர்ல வந்து ஃபோர் டே ஹேக்கத்தான் மாதிரி. ஸோ நம்ம உள்ள ஹேக்கத்தான் அப்படின்றது வந்து ஒரு டெக்னிக்கல் ஈவெண்ட் தான் நம்ம நினைப்போம். பட் இந்த ஹேக்கத்தான் வந்து இட்ஸ் ஆக்சுவலி கோஆர்டினேட்டட் வித் த சிசி நான் காமிச்சேன் இல்லையா. ஸோ கிரியேட்டிவ் காமன்ஸ் அண்ட் அதர் ஃபின்லாண்ட் பேஸ்ட் community for glam அப்புறம் எவியான் glam அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓப்பன் கிளாம் பிளஸ் விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹேக் ஃபார் ஓப்பன் கிளாம் அப்படின்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ ஹேக் ஃபார் ஓப்பன் கிளாம் அப்படின்றது வந்து இதுவும் ஹேக்கத்தான் தான். இது வந்து இட்ஸ் லைக் ஒன் வீக் ஹேக்கத்தான். So it's in the month of September and idla vande enna speciality abdinaka in the hackathon la vande different types of people from different regions and from different backgrounds. So neenga or cultural enthusiast ah irkalam illa or archaeologist ah irkalam illa wikimedia commons liyo illa any part of wikimedia na or contributor ah irkalam or I can just be someone who's enthusiastic to know about the project or even a technical person. So இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹேக்கத்தான்ல எப்படி வந்து கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து ப்ரமோட் பண்ணலாம் ஒரு ரீஜனோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் ஆல்சோ மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் அண்டர் ரெப்ரசன்டட் ஆர் மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ் ஆர் இப்போ ஒரு சின்ன லைப்ரரியோ ஒரு சின்ன மியூசியம் எது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸே இல்லாமல் இருக்கு அதை நான் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான் வந்து இந்த ஹேக் ஃபார் ஓப்பன் கிளாம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஸோ மெயினாக வந்து இதில் வந்து நாங்கள் பண்ண போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னாக்க வந்து இட் கேன் பி something நீங்க எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டாக இருக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் கேன் பி அதாவது நீங்கள் லைப்ரரிஸ் அசோசியேட் பண்ணியோ இல்லை ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் கல்ச்சர் ஒரு இண்டிஜினஸ் கல்ச்சர் ஒரு கல்ச்சர் தட் இஸ் கோயிங் டு கோ இன் டு எக்ஸ்டிங்ஷன் அந்த மாதிரி இருக்கிற கல்ச்சரை நான் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் டிஜிட்டல் ப்ரெசன்ஸோட அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாம் ஸோ அந்த லிங்க் அந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ஒரு கான்டாக்ட் பர்சன் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அவங்களுக்கும் போட்டிருப்பாங்க ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாக்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த ஸ்கில் மேட்ச் ஆனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களோட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் ஸோ இது வந்து ஒரு லைக் அ குளோபல் இனிஷியேட்டிவ்னால உங்களுக்கு நிறைய நெட்வொர்க்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து உங்களோட ஓன் கல்ச்சர் நீங்கள் அதாவது இட் கேன் பி தமிழ் கல்ச்சர் ஆர் நீங்கள் வேற ஏதாவது ஸ்டேட்லேருந்து இருக்கீங்கனாக்கா அந்த கல்ச்சர் ஒரு மிக்ஸ் ஆஃப் வேரியஸ் கல்ச்சர்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து கொண்டு வந்து இதை அந்த நாலேஜை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஹேக் ஃபார் ஓப்பன் கிளாம்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஆஃப் த ஹேக்கத்தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதை பற்றி இருந்தால் கூட நம்ம பேசலாம். பட் இது கண்டிப்பா நீங்க வந்து previously நிறைய contributions ஓ இல்ல எல்லாத்த பத்தி தெரிஞ்சிட்டு தான் வரணும் அப்படிங்கற அவசியமே இல்ல. ஜஸ்ட் நீங்க participate பண்ணா கூட அது வந்து the first step நீங்க இதுக்கு எடுத்து வைக்குது. And I'll share the link for the dashboard in the chat. So if you're interested, na registration links anuppren, neenga adha paathittu neenga as a team ah neenga register pannala illa individual ah kuda register pannala. And this is just my contact thing, so you can contact me if in case you have any doubts or clarifications or anything that you may need. And idu vekku na sonnadhila edha doubts irundha kuda ipo neenga kekkalam. So over to Neechalanna. Thank you very much. நன்றி மா. நம்ம 3:30க்குள்ள முடிக்கணும்னால வந்து நம்ம விரைவா போயிரலாம். இப்போ இவங்க வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் லைசென்சிங் பத்தி சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கலாம். இன்றைய அமர்வுல வந்து நம்ம வந்து முழுக்க விக்கிபீடியா பத்தி பார்க்கல, அதோட விக்கிபீடியாவோட திட்டங்களும் அதோட அமைப்புகளை பத்தியும் பார்க்கணும். ஏன்னா விக்கிபீடியா மட்டும் பேசுறதுக்கு நாளைக்கு நம்ம முடிவு எடுத்திருக்கோம், அதனால வந்து அதுக்குள்ள நம்ம அதிகமா போகல. இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், இந்த மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி, இதில் வந்து எப்படி ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு இணையான தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து அதுவாக வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், அதுக்கு விடை சொல்லலான்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டுரையும் அதுக்கு இணையான இன்னொரு கட்டுரை வந்து தானாக உருவாகிருக்காது, எல்லாரும் உங்களை மாதிரி என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் தான் உருவாக்கியிருப்பாங்க. ஆக இது எல்லாமே வந்து நம்மள மாதிரி வாலண்டியர்ஸ் தான் உருவாக்குறது, அதனால் வந்து அது விக்கிபீடியாவாக எந்த கட்டுரையுமே வந்து மொழிபெயர்க்காது ஒன்று. அடுத்து இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இப்போ இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து எழுதுவங்களுக்கும் ஏதாவது பணமோ அல்லது ஏதாவது பெய்டா ஏதாவது சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கிறதுனா கட்டாயம் கிடையாது. இது வந்து நாலேஜ் ஷேரிங் தான். இதை எப்படி ஒப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், NCC NSS இந்த மாதிரி நிறைய கேம்ப்லாம் நடத்தியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ஊதியம் கிடையாது, ஆனால் அவங்க வந்து ஒரு 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 இராணுவத்துக்கு இணையான ஒரு பயிற்சியை அவங்க எடுப்பாங்க, அது வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு பயன்படும். அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்லுக்கான ஒரு பயிற்சியாக வந்து இந்த விக்கிமீடியாவை நீங்கள் வந்து ஒரு மாணவர்கள் முகத்துல இருந்து பாக்குறப்ப வந்து அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இதுல எப்படி நம்ம வந்து லைசன்ஸ் ஒழுங்கா வச்சு ஒரு ஒரு படைப்பை வந்து ஏற்றுறது, எப்படி வந்து இலக்கண பிழை இல்லாம எழுதுறது, அல்லது வந்து ஏற்கக்கூடிய தரவுகளை எப்படி சரிபார்ப்பது, இந்த மாதிரியான ஒரு அவங்க அறியாமலே வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் வந்து அவங்களால வளர்த்துக்க முடியும். ஆக அதுதான் வந்து ஒரு மாணவர்களுக்கு நம்ம வந்து ஒரு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், நம்ம வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம வந்து நாலேஜ் வந்து ஷேர் பண்றோம், அதானே தவிர இது எதுவுமே பேடி கிடையாது. எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான், எழுதுபவர்களும் அதே மாதிரி வாலண்டியர்ஸ் தான். அதை வெரிஃபை பண்றவங்க இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரியோ யாரு வேணா போய் வெரிஃபை பண்ணலாம், ஒருத்தர் தப்பா ஒரு தகவலை சேர்த்துருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் தானே தவிர எதுவுமே பேடி கிடையாது. அப்போ வந்து எடிட்டோரியல் போர்டு ஏதாவது இருக்குமா? பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டிகல் சப்மிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது எடிட்டோரியல் போர்டு இருந்து அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எல்லா ப்ராஜெக்ட்டுமே வச்சுக்கலாம். நீங்கள் விக்ஷரியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து விக்கிபீடியாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் விக்கி காமன்ஸில் அப்லோட் பண்ணாலும் சரி, எங்கேயுமே யாருமே வந்து ஒரு எடிட்டோரியல் போர்டுன்னு தனியாக எதுவுமே கிடையாது. உங்களை மாதிரி இன்னொரு ஒரு யூசர், அவர் மேபி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பார், அவர் வந்து இந்த நார்ம்ஸ் அண்ட் பாலிசிஸை வந்து அவர் தெரிஞ்சிருப்பார். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்து லைசன்சிங் பாலிசி இருக்குது, இல்லை நிறைய பாலிசிஸ் இருக்குது, நம்ம எல்லாமே ஒரே நல்ல போட வேணாம் அப்படின்னாலும் நம்ம தவிர்த்திருக்கோம். பொதுவாக சில பாலிசிஸ் இருக்கும், எதை பகிரணும் எதை பகிரக்கூடாது. உங்களுடைய ஒரு யூஸ்ஃபுல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு இமேஜ் இருக்கலாம், அதை வந்து நம்ம பகிரணும்னு அவசியம் கிடையாது, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். அல்லது ஒரு ஆர்டிகல் இருக்கும், முக்கியத்துவம் இல்லாத ஆர்டிகலாக இருக்கும், அதெல்லாம் தவிர்க்கலாம். இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் தெரிந்த ஒருவர், அது நீங்களாகவும் இருக்கலாம் நானாகவும் இருக்கலாம், அவங்க தான் ரிவ்யூ பண்ணி அதை வந்து சரி அப்படின்னு கொடுப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சில ஆக்சஸ் கொடுப்பாங்க, உதாரணத்துக்கு அட்மின் ஆக்சஸ் இந்த மாதிரி சில ஆக்சஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கூடுதலாக சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், உங்களால ஒரு ஆர்டிகலை டெலிட் பண்ண முடியும், அதை வந்து ரீரைட் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் இருக்கும். ஆனால் பொதுவாக யார் வேணா ஒரு கட்டுரையை வந்து டெலிட் பண்ணவோ மணிக்கும் டெலிட் கிடையாது, எடிட் பண்ணவோ திருத்தி அதை மேம்படுத்தவோ எல்லாத்துக்கும் ஒரு அனுமதி இருக்கும். இப்போ அந்த மாதிரி அது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒரு கம்யூனிட்டி தான். இதில் வந்து நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம், விக்கிபீடியாவில் எப்படி யூசர் நேம் கிரியேட் பண்ணலாம். யூசர் நேம் நிறைய பேர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல மேலே போனீங்கன்னா லாகின் இருக்கும், அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் லாக் அவுட் நான் பண்ணிடுறேன், லாக் அவுட் பண்ணிவிட்டு அதில் நான் ஏற்கனவே கணக்கில் இருக்கனால கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். இந்த கிரியேட் அக்கௌண்ட்ல போய் நீங்க உங்க ஒரு யூசர் நேம் ஜெனரலா வந்து ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ற மாதிரி தான். அதுல எளிதா வந்து நீங்க ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்சாவை கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பயனர் பெயர் யூசர் நேம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அமர்வுல வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் அது நீங்களும் எடிட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா ஒரு கடைசி ஒரு கேள்வி, யூசர் நேம் கட்டாயம் கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறீங்கன்னா யூசர் நேம் கட்டாயம் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஐபி அதாவது நீங்க ஒரு யூசர் நேமே இல்லாமலே கூட ஒரு விஷயத்தை நீங்க திருத்தலாம் மேம்படுத்தலாம். ஆனா அப்படி பண்ணும்போது உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும், நீங்க இன்னார் பண்ணீங்க அப்படின்ற ஐபி வரும், அதுக்கு பதிலாக யூசர் நேமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து நீங்க இது வரைக்கும் எத்தனை எடிட் பண்ணீங்க அப்படின்றதை வந்து உங்களால கவுண்ட் பண்ணி பார்க்க முடியும், உங்களுக்கு குவான்டிஃபை பண்ண முடியும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை. ஸோ அதுக்காக தான் ஜெனரலா யூசர் நேம் வச்சு பண்றப்ப வந்து பெட்டரா இருக்கும். பிளஸ் யூசர் நேம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஃபார்மட் தான் இருக்கணுமா அப்படின்னு கிடையாது. சிலர் வந்து பொலிட்டிக்கலா சிலர் வந்து சில விஷயங்கள் எழுதுறப்ப வந்து அவங்களுக்கு பிரைவசி தேவைப்படும். அப்போ அவங்க வந்து அனானிமஸா கூட ஒரு யூசர் நேம் வச்சு கூட அவங்க எழுதலாம். அதெல்லாம் அது தனித்தனியான ஒரு கேட்டகரி. பட் ஜென்ரலா உங்களுக்கு விருப்பமான ஒரு பேர்ல நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல ஜென்ரலா வந்து இன்ஸ்டிடியூஷன் வைஸ் வரவங்க வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷன் பேரை கூட வந்து பின்னாடி வச்சுக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ kumar_jkkn இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஃபார்ம்ல நீங்களே கூட முடிவு பண்ணி அப்படியும் வைக்கலாம். இல்ல ஜெனரிக்காவும் யூசர் நேம் வச்சுக்கலாம். இதான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன். 3 முடிக்கணும்னால வந்து முடிச்சிட்டோம். கேள்வியில் இருக்கிறவங்க கேள்வியில் கேளுங்க. ஒருவேளை பேருந்துக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த ஒளிப்பதிவு வந்து யூடியூப்ல இருக்கும், நீங்க அதையும் தொடர்ந்து கேட்கலாம். கேள்வியில் இருந்தா கேளுங்க. இன்றைக்கு அமர் வந்து ஒரு 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 பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், எப்படி விக்கிமீடியா மூமெண்ட் எப்படி செயல்படுது, விக்கிபீடியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி நான் சொல்லியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா அதோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எல்லா லெவல்லையும் இருப்பாங்க. ஒரு ஏஜ்டான பர்சன்ஸும் இருப்பாங்க, ரொம்ப ஸ்கூல் லெவலில் இருக்கவங்களும் இருப்பாங்க, அல்லது வந்து யூத்தாக இருக்கவங்களும் இருப்பாங்க, எல்லா லெவல் ஆஃப் ஏஜ் பீப்புள்ஸும் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா லெவல் ஆஃப் பேக்ரவுண்ட்லேயும் இருப்பாங்க. சிலர் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, சிலர் டாக்டராக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையும் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து டெவலப் பண்ணுறப்ப வந்து ஒரு உங்களுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஈவன் தமிழ் விக்கிபீடியான்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ் விக்கிபீடியா வந்து ஒரு 18 ஆயிடுச்சு. 2003 தொடங்கினது, 18 வருடங்களாக தமிழ் விக்கிபீடியா போயிட்டுருக்கு. இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா இது 3வது இடத்துல இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய கண்டென்ட் வந்து தமிழ் விக்கிபீடியாவோட கான்ட்ரிபியூஷனில் வந்திருக்கு. ப்ளஸ் தமிழ் விக்கிபீடியாவில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி நாடுகள்லேருந்து கூட கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோடையும் சேர்ந்து நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அடிப்படையாக நீங்கள் இப்படி பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு துறையில் இருப்பீங்க, அந்த துறை சார்ந்த கட்டுரைகள் இருக்கான்னு பாருங்கள் விக்கிபீடியாவில், இல்லாட்டி அதை மேம்படுத்துங்க. இல்லை அதை சார்ந்த படங்கள் இருந்துச்சுன்னா விக்கி காமன்ஸில் ஏற்றுங்க. புக்ஸ் இருந்துச்சுன்னா, புக்ஸ்லாம் ரேர், ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை விக்கி சோர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேர்ட் டெசிஷனில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஏன்னா முதல் நாளே வந்து அதை பற்றின சொல்லாமல் கொஞ்சம் தேர்ட் டே சொன்னால் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். ப்ளஸ் இது வந்து எல்லாமே நாலேஜ் ஷேரிங் தான் அதோடைய மெயின் ஃபோக்கஸ். உங்களுக்கு இதில் வந்து ஒரு 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 எப்படி சொன்ன மாதிரி ஒரு என்எஸ்எஸ் கேம்ப் போன மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு சாஃப்ட் ஸ்கில்லுக்கு ஒரு என்எஸ்எஸ் கேம்ப். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு கரியர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் விக்கிபீடியாவில் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு போகிறோம். அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எதிர்காலத்தில் அவங்க எந்த துறை போனாலும் அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பரிச்சயம் இருக்கும், ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு திட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு ஈவன் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கவங்க கூட விக்கி காமன்ஸில் ஏற்றின ஃபோட்டோஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அந்த ஃபோட்டோஸ். ஸோ அவங்களுக்கு அது மூலமாக வந்து ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷனும் கிடச்சிருக்கு. ஈவன் தமிழ் விக்கிபீடியாவிலேருந்து கூட விக்கி காமன்ஸில் படங்கள் ஏற்றி ப்ரைஸ் வின் பண்ணவங்களாம் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூபேட் தான். கேள்வி இருந்தால் கேளுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம், கேளுங்க சார். வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட்டு நாசர் கான் சார் சொல்லியிருந்தேன் சார், நீங்கள் செயலி வந்து உருவாக்கிறீங்க சார், ஆப் ஒரு 4 ஆப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்களாங்க சார். அதுக்குமே இந்த விக்கிபீடியாவுக்கு சம்மந்தம் இருக்குங்களாங்க சார், இல்லை அந்த ஆப் மட்டும் தனியாக யூஸ் பண்ணலாங்களாங்க சார்? இல்லை, அந்த ஆப் வந்து என்னுடைய ஒரு வாலண்டியரான ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து சும்மா தமிழுக்காக நான் செஞ்சது. நீங்கள் வாணி அப்படின்னு நீங்கள் போய் தேடிங்கன்னா தெரியும், வாணி தமிழ் ஸ்பெல் செக்கர்னு போட்டீங்கன்னா அது கிடைக்கும். அத வச்சு நீங்க எழுதலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதுறீங்க, அந்த கட்டுரையில எழுத்து பிள்ளை பார்க்கணும்னா நீங்க அந்த ஸ்பெல் செக்கர்ல போட்டு நீங்க அதை எடுத்து விக்கிபீடியால போட்டுக்கலாம். அதுக்கு நேரடி தொடர்பு கிடையாது. ஓகேங்க. நம்ம ஏதாவது நம்ம சந்தேகம் இருந்ததுன்னா அதுல வந்து நம்ம செயலி மூலமா கிரியேட் பண்ணிட்டு நம்ம விக்கிபீடியால அப்லோட் பண்ணிக்கலாங்க சார். ஆங்கிலத்துக்கு வந்து ஸ்பெல் செக்கர்ஸ் நிறைய இருக்கு, தமிழுக்கு அந்த மாதிரி இல்ல. அதுக்கான ஒரு முயற்சி தான் அது. அது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார், ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். நீங்க வந்து Play Storeனு சொன்ன மாதிரி கேட்சு. ஆனா Play Storeல கிடையாது. அது வந்து நீங்க மொபைல் ஆப்னா Play Storeல இருக்கும். இது வந்து உங்களுக்கு லிங்க் கூட நான் இதுல போட்டு வரேன் சாட்ல. ஓகே ஓகே. விண்டோஸ் மெஷின்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்படிங்க சார். தமிழ்நாடு வெர்ச்சுவல் அகாடமி அந்த கவர்மெண்டோட வெப்சைட்ல வந்து அந்த ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஜிப் ஃபைல. சோ அத நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆன்லைன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து நீங்க bani.neetsalkaran.com ல போய் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுனா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். Play Store வரைக்கும் போதா வேல. நன்றி. ஓகே சார். Thank you sir. Thank you. So I think it's time for us sir. Okay. Okay. Shall we close the session now? Paniklam sure. Sir. Paniklam. Okay. Paniklam. Okay. Thank you for your contribution and everything. A lot of knowledge from you. We will continue tomorrow and the day after tomorrow. Thank you sir. Thank you so much. And only one instruction, am I not instruction, it's a request to our principals and HODs. YouTube la vandu viewers nude count vandu romba kammiya irukku. Even nama staffs plus students ellarume paakkanum abingiradha nama MD sir oda objective. Adanalada dhaan nama indha lavukku or 1 week time eduttom. Idukaga vandu or software eduthu ella perum paakradhukku enna vali ena Google Meet la vandu 100 perukku mela nama attend panna mudiyadhu. பட் டோட்டல் இன்ஸ்டியூஷனே பார்க்கணும், பார்க்க வைக்கணும், அதுவும் லைவாக பார்க்க வைக்கணும் சார் சொன்னாங்க. அதுக்காக வந்து ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து அதை இதோட லிங்க் பண்ணி இதுக்கு ஒரு ட்ரையல் 2 to 3 days பண்ணி அதை செக் பண்ணி ஈவன் இன்னைக்கு மார்னிங் கூட செக் பண்ணிட்டு தான் வந்து இதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம இங்கே இந்த அமர்வு இந்த ஜிமீட்டில் இருக்கக்கூடியது அப்படி நேரடியாக லைவுக்கு போட்டு போகிறதுக்கு. பட் அங்கே வந்து வியூவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நாளைக்கு நாளை கழிச்சும் கொஞ்சம் இட்ஸ் மை ரெக்வஸ்ட் டு த பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெச்ஓடிஸ், அவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை இந்த கம்மிங் 2 days நாளைக்கும் நாளை கழிச்சும் கொஞ்சம் யூடியூப் லைவை வந்து கொஞ்சம் பார்க்க வைங்க. இது இது கொஞ்சம் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அவங்க விக்கிபீடியாங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே உள்ள நுழையிறதுக்கு வந்து அதுவும் நல்லாயிருக்கும். அது மாதிரி கொஞ்சம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் ஒரு 10 members வந்து நான் அந்த குரூப்லேருந்து கொஞ்சம் வெளியேற்றினேன். ஐ மீன் இந்த ஜிமீட்லேருந்து ஐ டோன்ட் நோ, நான் அந்த லிங்க் கொடுத்தது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெச்ஓடிஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். இது இது எப்படி வந்து மாறி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருந்தாங்க. நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு நாளைக்குமே வந்து இது நடக்க வேணாம் இந்த இதுக்குள்ளே. ஏன்னா நமக்கு 85 பேர் நெருக்கி இருக்கும் ஆல்ரெடி இந்த இதுக்குள்ளே. இந்த லிங்க் வெளியே போகுது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போனால் அது போகுது அப்படின்னா உள்ளே வந்தாங்கன்னா அப்புறம் நம்ம யாரும் உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வெளியே போய். ஸோ அதனால் அந்த லிங்க்கை வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெச்ஓடிஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜிமீட்டில் அட்டன் பண்ணுறதுக்கு. மீதிக்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து யூடியூப்பில் லைவ் அதுவும் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்லையும் பார்த்துக்கலாம். பட் லைவ்ல பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால நாளைக்கு நாளை கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃபை கொஞ்சம் அந்த யூடியூப் லைவை வந்து பார்க்க வைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். லெட்ஸ் மீட் டுமாரோ அட் 2 o'clock. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ.